நந்தகோமணி வீட்டை காக்கக்கூடியவன் கூட மேலாதி சாமலாபன் இருக்கக்கூடியவன் என்ற எண்ணத்தினாலையும் அவனை அற்புதமா இருக்கான ஒரு குணங்களால் சொல்லி இருக்கக்கூடியது. முக்கியமாக உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியது என்பதாக பகவானை சொல்லித்து வேதங்கள் எல்லாம். ஆனால் அவனுக்கும் நாயகனாகத்தான் இருக்கக்கூடியவர் யாரோ அவரை கொண்டாடுகிறான் பாசுரத்துல. கோபுரத்துக்கே நாயகனாக இருக்கக்கூடியவன் மட்டுமல்ல, எம்பெருமானுக்கும் நாயகனாகத்தானே இருக்கக்கூடியவனோ என்று சொல்ல முடியாத முறையில் அவனை அடக்கக்கூடியவனான் அப்படியால் முதல் பாசுரத்துல கூர்வேல் குழந்தோயிலன் நந்தகோபன் குமரன் என்பதாகத்தானே சாதித்தாள். நந்தகோபன் மகன் கண்ணன் என்பதாகத்தானே மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் கண்ணனை சொல்லத்தே நந்தகோபனை சொல்லி அவனுடைய மகனாக இருக்கிறான கண்ணன் என்பதாகத்தானே சாதிக்கிறாள். பகவானுக்கு அதுதான் சுத்தி. வைகுண்ட லோகத்தை பிரதானமா இருந்தா எல்லாரும் மேல்பட்டவனா இருந்தா சௌரத்தி தௌசி இல்லாதவர்களை காண முடியாத போயிடுது. அங்க அந்த அதே பகவான் பூலோகத்து எழுந்தொழி இடச்சேரியையும் புகுந்து எங்க தாப்பனார் நந்தகோபன் இருக்காரு அவருக்கு சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடியதான முறையானபடியால இந்த பாசுரத்தில் நாயகனாக நந்தகோபனையும் நந்தகோபனுடைய புத்தனாக தானே கண்ணனையும் காண்பித்து அந்த துவாரகால கைங்கத்தை பண்ணக்கூடியதான நீ வாக்கியம் பண்ணினால நீ இது கதவை திற என்று கதவை திறப்பாக்கக்கூடியதான பாசுரத்தை இதை தினம் பார்க்கலாம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ் சிறவாய் ஆயவு சிறுமீரோமுக்கு அரைவரை மாயம் மணிவண்ணன் என்னரே வாயினேன்பான் துயோமாய் வந்தோம் வீரழவாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேச நிலை கதவும் நீக்கு. நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கோபுரத்துக்கெல்லாம் நாயகனாய் நின்றவனான நந்தகோபன் அந்த நந்தகோபனுடைய கோயில் உண்டு திருமாளிகை அதை காக்கக்கூடியவனே என்று முதல் கட்டிலிருக்கான துவாரபாலனை எழுப்பினான். இரண்டாவது அவர் கோபந்தாகத்தானே உள்ள அனுமதி கொடுக்கிறான் துவாரபாலகன். இரண்டாவது கட்டில போனால் தோரண வாசல் இருந்தாத்தானே வேறு அதுல கொடி கட்டிருக்கலாம். கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, கொடி காணக்கூடியதா இருக்கக்கூடிய தோரண வாசல் என்றதான இரண்டாவது வாசலை காக்கக்கூடியவனே என்று அந்த துவாரபாலனை எழுப்பினார். அவன் தான் அதை உள்ள விட மாட்டேங்கிறான். மணிக்கதவம் தாழ் திறவாய் மணிமயமான கதவை திறவ என்பதாக இவர்கள் கேட்க நீங்கள் யார் என்பதாகத்தானே கேட்கக்கூடியதான காலத்தில் ஆயத சிறுமியர்கள் நாங்கள் இடத்தியர்கள் இடையாளின் சின்ன பெண்கள் எங்களுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் என்னவே வாய் நேர்ந்தான் நாங்கள் ஒரு பிரதானஸ்தானம் பண்ண போறோம் அதற்கு வேண்டியதான சில வாக்கியங்கள் எல்லாம் பகவான் கிட்ட கேட்டோம் அரிசி கொடுக்குறேன் என்பதாகத்தானே பகவான் அத்தியாச்சரியமான குணத்தோடு கூடியவனாயும் உலகமெல்லாம் வியக்கும்படியான காரியங்களை எல்லாம் பண்ணக்கூடியவனாயும் மணி போன்றதா இருக்கக்கூடியதான திருமேனியோடு கூடியதான எம்பெருமான் நென்னவே வாய் நேர்ந்தான் நென்னேற்றே நேற்றே தெரிவித்தான் வாய் நேர்ந்தான் வாயால பிரதிக்கை பண்ணி கொடுத்தான். நாங்கள் வந்திருப்பதும் கூட தூயோமாய் வந்தோம் ரொம்ப பரிசுத்தமாகத்தானே வந்திருக்கோம் கார்த்தாத்தான் மட்டும் பகவானையும் சேவிக்கிறவங்கள என்னத்தான் தான் வந்திருக்கோம் என்ன பண்ண போறாள் நீ போய் உள்ள துயிரழ பாடுவான் எம்பெருமானையும் சுப்பிரபாதம் பாடுவதற்காகத்தானே வந்தோம் தூக்கத்தை எழுந்திருப்பதற்காகத்தானே பாட போறோம் நாங்கள் இடச்சிறுமியர்கள் பகவானுடைய கைங்கரியமான சுப்பிரபாதத்தை பாடுவதற்காக வந்தோம் இருந்தாத்தானே சொன்ன உடனே அவனுடைய மனசு என்ன தோணித்தான் பெருமானை எழுப்புவது என்பது அபச்சாரமான அப்படின்னால அவன் அப்புறம் எதிர்பார்க்கிறோம் போங்கோள் என்பதாக மனசுல நினைச்சு வாயால சொல்ல போறான். மனதில் இருக்கக்கூடியதையும் அறியக்கூடியதான சக்தி உள்ளவர்களான அப்படின்னால இவாள் என்ன சொல்ற வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா எங்களுக்கு சுவாமி நீ அண்ணனும் இல்ல நந்தகோபனும் இல்ல உள்ள எங்களை விடக்கூடியவனான் நீதான் எங்களுக்கு சுவாமியா இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்டவனான நீ முன்ன முன்னம் முதல் முதலாக தான் எழுந்து வந்திருக்கோம் எங்கள் முகத்தை அடித்த மாதிரி வாயால் மாற்றாதே மனசுல ஏற்றியா எழுதிடுவோம் வாயால முடியாதுன்னு சொல்லாதே அதனால நீ பண்ண வேண்டிய காரியம் நேசநிலை கதவம் நீக்கு நீ நேசநிலை கதவம் நீக்கு எங்களுக்கு சுவாமியா இருக்கான நீ கிருபாநிதியாகத்தானே இருந்து நேசமான நிலை கதவம் அதாவது பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியான அந்த கதவுக்கும் கூட அந்த கதவை நீக்கு தர என்று பகவான் அந்த துவாரபாகனை கதவை திருப்பதாகத்தானே பிரார்த்திப்பதான பாட்டு இது. நாயகனாய் நின்ன
ஊர்வேல் குடும்பங்களை சாதித்தார். முதல் பாத்திரத்துல வேலை தெரித்தவர், உண்மையான தொழிலை பண்ணக்கூடியவர், கிருஷ்ணனுக்கு விரோதிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவர் என்று ஆத்தானே சாதித்தார். இன்றைய தினம் பார்த்து சொல்லக்கூடியான காலத்துல நாயகனாய் இருந்தவர், நாயகன்னா பிரதானமாக இருக்கக்கூடியவர் அர்த்தம். இந்த ஊருக்கே பிரதானமாகத்தான் இருக்கக்கூடியவர் அந்த நந்தகோபனுடைய நாயகன் என்றதுக்கு நயதீதி நாயகா எல்லாம் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கக்கூடியவனா, ஆளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர், சத்துக்களை எல்லாம் அடக்கி வேண்டி வார்த்தையும் கொடுக்கக்கூடியவரா அப்படின்னால நாயகம். நியாயமான பகவானின் நாயகமாகத்தானே தெரிந்து சாஸ்திரங்கள் எல்லாம் நாயகனாய் நின்ன இந்த ஆண்டாள் நந்தகோபனை சாதிக்கிறாள். நாயகன் முழுவேகம் நாதன் வேதமயன் என்று நம்மாழ்வார் நாயகனாகத்தானே எந்திரமானை சாதிக்கிறார். இந்த பெண்கள் என்னவென்றால் நந்தகோபனை நாயகனாகத்தானே சாதிக்கிறார். நாயகனாய் நின்ன நந்தகோபன், ஏன் காரணம் என்ன, எம்பெருமானை காட்டிலும் பகவானை நமக்கு யார் வாங்கி கொடுக்கிறாளோ அவள் தான் நமக்கு நாயகர். நாயகர் சேர்த்து நமக்கு பெருமாள் தெரியாது, அவர்களுடைய போகக்கூடிய வழி தெரியாது, நம்முடைய தப்பு நமக்கு தெரியாது, எப்படி இருக்கணும்னு தெரியாது. இப்பேற்பட்டதான ஈனமான மட்டத்தில் நாம் இருக்கோம், அவனும் கைக்கு எட்டாதான். எவ்வளவு பேர் மகான்கள் சோத்தம் பண்ணாலும் முடியாததான குணத்தோடு கூடியிருக்க முடியும், அவங்கிட்ட போய் நாம் சேருவது என்று சொல்லக்கூடிய சர்வதா முடியாததே என்றதாக இருக்கக்கூடியதான ஒரு குழம்பு இருந்ததானால் அந்த குழம்பு வேப்படாத போல் நாங்கள் இருக்கோம் என்றுதான் சொல்லி சேர்த்து வைக்கக்கூடியவாளான். அப்படின்னால இவாளுக்கு தான் நாயகத்தை கொடுக்கணும் என்பது சாஸ்திரம். அது மாதிரி கோகுலத்தில் இருக்கிறான கண்ணன் யாருடைய அழைச்சிருந்தாலும் வந்தாருங்க, நாங்கள் எத்தனை கோபிகாசிகளா இருந்திருக்கோம், நீர் பண்ணின பாக்கியத்தினால பிரவேசன பகவான் இங்க வந்தான் என்று அவனே நாயகனாகத்தானே சொன்னான் நந்தகோபனை. நின்ன நாயகன், நின்ற நாயகன் சூரியன் பண்ணக்கூடிய அரசுகள் அநேகம் இந்த பாத்திரத்தில். நின்ற நாயகன் என்று சொன்னால் ஸ்திரமா இருக்கக்கூடியதான நாயகன் என்றால் மற்ற பேர்களெல்லாம் கொஞ்ச நாள் வருவாள் கொஞ்ச நாள் போவாள், ஆனால் சர்வேஸ்வரனாக பகவான் நின்றதான நாயகன். நாயகனாய் என்ன நந்தகோபனுடையான்னு இருக்கலாம், நாயகனாய் என்ன நந்தகோபனுடைய கோ என்றார் தானே சொன்னார். நந்தகோபனுக்கும் கோவா இருக்கக்கூடியவன் யாரு, பகவானா இருக்கக்கூடிய அவனுக்கு வந்தவன், அவருடைய இயல் காப்பானே என்று சொன்னால் அவருடைய திருமாலையில் காக்கக்கூடியவனே என்பதாக ஒரு அர்த்தம். நந்தகோபகா நந்தகா கோபகா என்று ரெண்டு பகவானுக்கானே பிரித்துவமானால் ஆனந்த ரூபியான பகவானை தான் அனுபவித்து ஆனந்தத்தையும் அனுபவிக்கக்கூடியவர், கோ என்றதற்கு சர்வேஸ்வரனான பகவான் தானே அர்த்தம். நந்த கோபகா என்றதற்கு வேதங்களை எல்லாம் காக்கக்கூடியவா என்றார்த்தானே அர்த்தம். ஆனந்த ரூபியாயும் வேதங்களை காக்கக்கூடியவாய் இருக்கக்கூடியதான ஆச்சாரியவனையும் ஆச்சாரியனையும் சூரியன் என்றால் என்று வாதிடத்தில் நாயகனாயின் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அவருடைய கோயிலை காக்கக்கூடியவனே, அவன் எங்களை காக்கிறான் பகவான், பகவானை காக்கக்கூடியவர் நந்தகோபர், நந்தகோபனுடைய கோயிலை காக்கக்கூடியவர் நீர், எல்லாரும் காக்கப்படாதீர்கள். எங்களை காக்கக்கூடியவன் கண்ணன், கண்ணனை காக்கக்கூடியவன் நந்தகோபன், நந்தகோபனுடைய வீட்டை காக்கக்கூடியவர் நீர் என்றா தானே, ஆனால் எங்களுக்கு பிரதானமாகக்கூடியவர் நீர் தானே என்று அவனை தோற்றம் நம்பியாக நாயகநாயகன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அழைக்க அந்த முதல் கட்டில் இருக்கிற துவாரபாலகன் போகும் போது இவங்களாத்தானே அனுமதி கொடுத்துருக்கான். இவன் புரட்டு போனா அங்க ரெண்டாவது கட்ட ஒரு துவாரபாலகம் பார்த்து அதுக்கு கொடி கட்டிருக்காள் வேற, கொடி தோன்னும் தோரணவாசல் காப்பானே, நந்தகோமடி வீட்டை காக்கக்கூடியவனே, நந்தகோமடி வீட்டில் தான் தோரணவாசலை காக்கக்கூடியவனே என்றார்த்தானே ரெண்டே ஒரு நந்தகோபன் சேர்த்துக்கலாம். அவ பேர் இல்லையா கேட்ட பேர் தெரியாது, சந்திக்கு சந்தி மாறலாம், ஒரு 6 மணி ஆச்சுன்னா இன்னொரு வந்து சேர்ந்துருவோம், எவன் இருக்கிறானோ என்னோ அவன் பேர் நமக்கு தெரியாதுங்கிறதுக்காக அவனுடைய கையை வேலையே வச்சு சொன்னாள், அல்லது அவனுக்கு இஷ்டமா இருக்கக்கூடிய எதுவோ அந்த பேரை சொன்னாதான் காரியமாகும். பகவத் கைங்க இருந்த பிரதானமா இருக்கக்கூடியவாளுக்கு அந்த கைங்கரியம் என்றாலோ அந்த கைங்கரியத்தை சொல்ல வேண்டியது. இவன் பண்ணக்கூடிய காரியம் நந்தகோபனுடைய கோயிலை காக்கக்கூடியவன், பகவானுடைய திருமாலையை காக்கக்கூடியவன், அதுக்காக அந்த கைங்கரியமே பேராகத்தானே வச்சுருக்காள். சேஷன் திருநாமம் அதுவே நம்ம பாட்டுக்காரர் சேஷன் ஏன் திருநாமம் கேட்டா சர்வேஸ்வரன் பகவானி எல்லா கைங்கரியும் வழிந்திருக்காரு, நிவாச செய்யா ஆசன பாதுகா அம்சுக உபதான வருஷாதவ வாரணாதிவிகி சரீர பேதைகி தவசேஷதாங்கதைகி யதோஜிதம் சேஷை தீரிதே ஜனகி, எல்லா கைங்கரியும் கொண்டபடினால கைங்கரியமே பிரதானமான தர்மமாக வைத்து சுரூப நிரூப தர்மமாக வைத்து அவரு சேஷன் என்பதான திருமணம் ஏற்பட்டது. பெரியவருடைய பேரை சொல்லிக் கொள்வது கிருஷ்ணனுக்கு இஷ்டமா தன்னை சொல்ல வேண்டாம். இது ராமாயணத்தையும் கூட
ராவண சம்ஹாரம் பண்ணிவிட்டு புஷ்பவிமானத்துல எல்லாரும் திரும்பி அயோத்தியா பண்ணி எழுந்து கொள்றேன். பரத்வாஜாசிரமத்தில் இருந்து ஒரு நாள் ஆதித்ய மன்னன் ஆசைப்பட்டார், யாருக்கு கூட வந்திருக்கிற ராட்சதால் வானவ சேனிகள் எல்லாருக்கும் ஆதித்யன் நன்மை பண்ணிவிட்டார். பரம சந்தோஷத்தோடு அங்கிருந்து புறத்தார், அங்கிருந்து புறட்டு அயோத்திக்கு வர. அயோத்திக்கு வரக்கூடிய காலத்துல இந்த அயோத்தியினுடைய கோபுரங்கள் எல்லாம் தெரியுது. நாம் புஷ்பகுமாரத்தில் இருந்து தன்னோடு தன்னுடைய துறையில் உட்கார்ந்து பிராட்டியை பார்த்து என்ன சாதிக்கிறார், ஏஷா சாதிஷ்யதே அயோத்யா ராஜதானி விதிர்மமான மாபிதுகோ ராஜதானி அயோத்தியா திஷ்யதே. என்னுடைய தகப்பனாரான ராஜ தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய ராஜதானியாயிருக்கு அயோத்தியா தெரிகிறது பாரு. நேரம் வந்தாலும் விமானத்தை வந்துருக்கிற காலத்துல அந்த ஊருக்கு இறங்கறதுக்கு ஏரோப்ளைன் இறங்கறதுக்கு இன்னொரு 10 மணி இருக்குச்சேய அந்த ஊரெல்லாம் பண்ணிப்போம். ஏடாபுரம் வந்து கொடுத்து, மெட்ராஸ் வந்து கொடுத்து, பாம்பே வந்து கொடுத்துட்டு அதெல்லாம் திரும்ப வருவோம். இது முன்னாடியே இருந்துருக்குன்னு தோன்றும். அந்த விமானத்தில் இருக்கக்கூடியவரான ராமசாதிகளார் எங்க ஊர் நம்ம ஊரான அயோத்தியா வந்திருக்குன்னு சொல்லல, அல்லது பரதனுடைய பட்டமா இருக்கக்கூடியதான அயோத்தியா வந்திருக்குன்னு சொல்லல. விதுகோ ராஜதானி மோவிதுகோ ராஜதானி என்பதாக தன்னுடைய தகப்பனாராக இருக்கக்கூடியவரான தசர சக்கரவர்த்தியை சொல்லி அவருடைய ராஜதானியா இருக்கிற அயோத்தியை காண்றது காணக்கூடியதுன்னு சாதிக்கிறார். என்ன தாத்பரியம், தனக்கு சம்பந்தத்தை காட்டிலும் தன்னுடைய பெரியோருடைய சம்பந்தத்தை வச்சு சொன்னால் ரொம்ப திருப்தியான பெருமாளுக்கு. அதுக்காக என்னுடைய கோவில் பகவானுடைய கண்ணனுடைய கோயில் காப்பானே என்று சொல்லாத நந்தகோபுரனுடைய கோவில் காப்பானே, நந்தகோபுரனுடைய கொடுத்தோனும் தோணவாசல் காப்பானே என்றார். நந்தகோபுரனுடைய சம்பந்தத்தை சொல்றார். கொடி கட்டினார், இந்த கொடியோடு கூட இப்ப போய் எதற்காக கேட்டா வரக்கூடியவாளுக்கெல்லாம் இது நந்தகோபுரன் பெருமாளுக்கு இது தெரியுதுக்கா, ரொம்ப க்ஷாமமான தேசம், தண்ணியே இல்லாத மழையே பொழியல. அப்ப சில தார்மிக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த ஆரவட்டிக்கு என்ற தண்ணீர் பந்தல்னு பேரு தமிழ்ல, அதுக்கு பிரபான சமுத்திரத்துல பேரு. அங்கங்க பந்தல் போட்டு நிறைய மோர் தீர்த்தம் தான் தீர்த்தம் தண்ணி மோராத்தானே கொடுத்தா வெயில வரவாளுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அதுக்காக அங்க போனா தண்ணி தீர்த்தம் கிடைக்கும்ங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக அந்த பந்தல் ஒரு கொடி கட்டிருப்பாங்க. உசரமா தூரத்திலேருந்து பார்த்தா உபயோகிக்க தீர்த்தம் கிடைக்கும் ஒரு வேலை இல்லையா. அதுக்காக நந்தகோபுரன் என்ன பண்ணிருக்காரு கேட்டா, கொடி ஒண்ணு கட்டி வச்சிருக்காராம். கொடி எதுக்காக கட்டி வச்சிருக்கார், இவாளுக்கெல்லாம் தீர்த்தமா இருக்குது, அந்த கண்ணன் இங்க இருக்கான்னு காமிச்சிருக்கா. கண்ணன் எல்லாருக்கும் தீர்த்தமா இருக்க முடியும், அவள் தாகத்தோடு இருக்காள். கண்ணனை பார்க்க போறோமா என்றதான தாகத்தோடு இருக்கக்கூடியவாள் கோபிகாஸ்திரியாள். மத்தியான வேலை வந்தாக்கா இவாளுக்கெல்லாம் தகப்பனா இருக்கு, பெரியவாளுக்கெல்லாம் சந்தேகம் ஏன் போறது நீங்க தடுப்பாள். அதுக்காக ராத்திரி வேலை உருவாளாம், ராத்திரி வேலை வந்தா அடையாளம் தெரியணுமோ இல்லையா. அதுக்காக ஒரு கொடி கட்டி வச்சிருந்தார். அந்த கொடியை பார்த்தா அது கொடி தோணும் தோரணவாசல், கொடி கட்டிய தோரணவாசல்னு சாதிக்காமல் கொடி தோணும் தோரணவாசல்னு சாதிக்கிறார். ஏன் கேட்டா, கொடி கட்டினார் நந்தகோபுரம். இதை பார்த்துட்டு அந்த ஊர்ல இருக்கவாள் தங்காத்தையும் கொடி கட்டிவிட்டார். அவளுக்கு ராத்திரி வந்து மறுபடியும் கன்ஃபியூஸ், எந்த ஊரில் நந்தகோபுரம் கோயிலும் தெரியவே இல்லை. இருந்து ஆத்தானே சரி கொடி வாண்டான் ஆத்தானே, கொடி இறக்குனா எல்லாம் இறக்கிவிட்டான். தெரிவாளத்துக்கு முன்னாலும் அதை மாதிரி பண்ண வேண்டியது அவளுக்கு. இந்த பெண்களுக்கு எல்லாம் மறுபடியும் அந்த கண்ணன் கடை கண்ணன் ஓடி கண்டுபிடிக்கிறே கஷ்டமா போயிடுது. என்ன பண்றது, இது பார்த்தாலும் தன்னுடைய வாகனமான கருடன் இருக்காரு, அந்த கருடன் ஊட்டானா கண்ணன் இந்த அவதாரத்துக்கு என்ன காரியம் இல்லை. ஒரு காரியம் சோம்பேறி எடுக்கும் இல்லையா, இந்த ராத்திரி வேலை வந்து காரியம் என்ன பண்ணணும்னு கேட்டா, ராத்திரி வேலையில வந்து நந்தகோபன் எட்டுமாள் மேல மட்டும் மேல உட்காந்து நீ அதுக்காக அந்த கொடி தோன்றும் தோன்றியது என்றால் மத்தியான வாழ்ல இராது ராத்திரி வந்து நிற்பாரா அந்த கருணம். இந்த பெண்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னா, இங்க இதுதான் நந்தகோபுரம் இருவாள், இந்த கருணை மத்த மேலால் வரவழைக்க முடியாது, அவள் கூட்டு அவர் நினைக்க முடியாதான். அப்படின்னால கொடி தோன்றும் கொடியை கட்டக்கூடியதான கொடி தோன்றக்கூடியதாக்குனா தோரணவாசல் இருக்க, இந்த தோரணவாசலையே காக்கக்கூடியவனான என்ன பையன் துவாரபாலகனே என்று அவருடைய கைங்கரியத்தை சொல்லி சொன்னாள். இதை கேட்ட உடனே அவன் கொஞ்சம் தகராறு பண்ணா கதை இருக்கிறது, என்ன ஆச்சரியோட ஏன் வந்து நீங்கள் யாரு இப்படியெல்லாம் கேள்வி ஆரம்பிச்சு விடு, ஏன்னா உள்ள போகப்படாதான்னு கேட்டார். இங்கேயும் பயமானு கேட்டார், வாரபாலக்கால் கதவை போட்டுருக்கு எதுக்கா, பயத்துக்காக தான் போட்டிருக்கேன். நீ கதவை தர இருந்தா தானே கேட்க ஆரம்பிச்சு விடனா, நாங்கள் கதவை திறக்கிறதுக்கு துவாரபாலக்கால் வேண்டாம், திறந்து வச்சு விடலாம். எப்பவுமே வரக்கூடியவாளை விசாரித்து பரீட்சித்து நல்லவாளா கெட்டவாளா பார்த்து, நல்லவாளா இருந்தா உள்ள விட்டு கெட்டவாளா இருந்தா தடுத்து அந்த கைக்கு இருந்தா எங்களுக்கு, நீங்க யாரு சொல்லுங்க என்றாத்தானே அந்த துவாரபாலன் கேட்கிறான். பார்த்து என்ன சுவாமி இங்கேயும் பயமா கேட்கிறான். ஏன் பயமா இருந்தா, இங்கதான் பயம். ஏன்னு கேட்டா,
இது ராமாவதாரம் இல்ல, இது கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்திலேயானால் சக்கரவர்த்தி பிரதானமா ஊருக்கு அதிபதியா இருந்தார். அதே மாதிரி சைன்யங்கள்லாம் வெற்றியெல்லாம் நிறைய இருந்தது. இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப யோக்கியாளா இருக்கக்கூடியவா, ராமகிருஷ்ணாதிகள் எல்லாம் சொன்ன பிரகாரம் செய்யக்கூடியவர். ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ராமன் ராமன் தாசன் ராமங்கிட்ட பிரதானமான ஆட்சியோடு இருந்துட்டு இருந்தார். நிர்பயமாகத்தானே இருந்திருக்கலாம் தாசன் ராமாவதாரம் ஆகும். இதுவோ கிருஷ்ணாவதாரம், கலிக்கு சமீபமான யுகம். பக்கத்துல இருக்கிற கம்சனும் மகாபாபியா இருக்கிறான் கொல்ல பாக்குறான். இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களோ ஒன்னும் தெரியாத இடக்கூட்டங்கள். அந்த ஊர்ல ஒவ்வொரு செடியை பார்த்தோமானா மரத்தை பார்த்தோமானா ஒவ்வொருலையும் ஒவ்வொரு ராட்சசாசனம் உட்கார்ந்துருக்கான். வண்டி தானே பார்த்தா அங்க ஒரு சகடாசுரம், இது வடாகர மாத்தியன்னு பார்த்தா அங்க ஒரு அபிசாசுரம், இது கருதான கண்ணு தானே பார்த்தா அங்க ஒரு வசாசுரம். இப்படி தொட்டதெல்லாம் அசுரமயமா இருக்கு. அப்பேற்பட்டதான இடத்துல நாங்க பயத்தோடு எப்பவுமே ஜாக்கிரதா தான் இருக்கணுமாமா, அதுக்காக நான் எல்லாரையும் உள்ள விட முடியாது, நீங்கள் யாரும் சொல்லுங்க அது சொல்றேன். இருக்க வேண்டியதான் பயத்தோட, பயத்தை எல்லாம் நீக்கக்கூடியவனான பெருமாட இங்க இருக்கிற காலத்துல உனக்கு என்ன பயம்னு கேட்கிறான். பயம் பயானாம் அபகாரி நிஸ்திதே மனசியனந்தே மம குத்ரதிஷ்டதி எஸ்மின் ஸ்மிருதே ஜன்மஜராந்தகாதி பயானி சர்வாணி அபயாந்தி தாதாம் என்று பிரசாதனை வேண்டி கேச்சு. என்னை பார்த்து உலகமெல்லாம் நெடுங்கக்கூடியது. புத்தஸ்ய எஸ்ய கம்பந்தே ரயோ லோகாக சகேஸ்வராக சசியமே அபீதவன் மூட சாசனம் கிம்பலோத்தியகான்னு கேட்கிறோம். எனக்கு கோபம் வந்தா உலகமெல்லாம் நெடுங்க தரதுறான்னு அப்பே மட்டும்தான். எனக்கு கோபம் வேற வந்துடுது. இப்போ நீ யார், எந்த பலத்தை ஆசைத்து என் வார்த்தை கீழ நீ என்று கேட்கிற காலத்துல சுவாமி பயம் பயானா உபகாரி நிஸ்தே மம மனசி எல்லா பயத்தையும் நீக்கக்கூடிய ஆனந்தனே இருக்கிறான் என்னுடைய மனசுல. வெளிநிலத்தினால் பயத்தை மட்டும்தான் உங்க சைன்யத்தினால் நீக்க முடியும். ஜென்ம ஜராமரணாதி பயங்களை எல்லாம் நீக்கக்கூடியவன் தான் யாரு, பெருமாள். அந்த பகவான் எங்கிட்டயே உட்கார்ந்து இருக்கக்கூடியான காலத்துல பயம் குற்றதிஷ்டதி, பயம் எங்க இருக்கக்கூடியது, யாருக்கு பயம்னு கேட்டா எம்பெருமானை ஸ்மரிக்காதவள், அவனுடைய பாதத்தை அடையணும்தான் எண்ணம் இல்லாதவள், அவளுக்கு மத்த பயங்கள் எல்லாம் நிறைய இருக்கக்கூடியது. அவனுக்கே அபயம்னு வேறு பதத்தொன்பது பிரதாரணியாளர்கள் அபயம் வைத்தம் பவதி பிரம்மத்துக்கு பேர் கொடுக்கிறார். அபயம் என்றால் பேர் கொடுத்தார். சர்வேஸ்வரனாக்கு தான் பகவானுக்கு காட்டும் பயனை விட்டு பண்ணக்கூடியவாள் யாருமே கிடையாது. அவனே கண்டனாத்தான பெருமாளுக்கு எழுந்து கொள்ளும் பிற்பாடு ஏன் பயம் இருந்தால்தானே கேட்கிறார். பசுவும் தான் அந்த அபயம் பண்ணக்கூடிய ஆள் பகவானா இருந்தாலும் கூட இந்த ஊர்ல வாங்க எல்லாரும் கொள்ளுவதற்கு அவன் சிதமாத்தானே வந்திருக்கக்கூடியதான இடமா இருக்கு. அப்பேற்பட்ட ஊர்ல நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் எடுத்துக்கலாமே, அதுக்கு நேரம் போகுதான் பகவான் பாத்துக்கிறான். நாம் கைக்கிட்டு இருந்தா தப்பப்படாது பாரம், சரி பயப்படும் ஐயா, நாங்கள் பெண்கள் இல்லையா, பெண்களுக்கு பார்த்து பயப்படணும் கேட்டான். கேட்டா இவர் அதுக்கு பதில் சொல்றானும் இது பெண்களை பார்த்தாதான் ரொம்ப பயவா. யாரும் கேட்டா ஒரு பெண் ரொம்ப அழகா வந்தார், இவளை பார்த்த உடனே சாட்சியாவது மகாலட்சுமி வந்துட்டாலும் நினைச்சிருந்தோம் எல்லாரும். அவள் பண்ண காரியம் என்ன, அந்த குழந்தைக்கு விடத்தை கொடுத்து கொடுக்கலன்னு அமைஞ்சுட்டார். அந்த பூதனை வந்து போனதுல இருந்து எங்களுக்கு மகத்தரமான பயம் ஏற்பட்டு ராமாவதாரம் எப்படிதான், இப்ப 35 வயசா இருக்கிற ராமன் நல்ல பராக்கிரமசாலியா இருக்கிற காலத்துல அவரை கெடுக்கிறதுக்காக வந்தாலும் சூர்பனைய பெண்ணாகத்தானே வந்தாள். கடையில் ராமராமன் யுத்தத்துக்குன்னா வந்து கொடுத்தது சீதாபகாரத்தையே காரணமாக போயிடுத்து அந்த பெண் பண்ண காரியம். ராமாவதாரத்துல ஒரு பெண், கிருஷ்ணாவதாரத்துல ஒரு பெண், ரெண்டு பேரும் எவ்வளவு அனுசந்து கொண்டு வச்சுட்டா. அதுக்காக புருஷாவை பார்த்தா எங்களுக்கு பயம் இல்லை, ஏன்னா கோபனா வரா அப்படின்னால சண்டை போட்டுலாம். இது அழகான வேடம் கேட்டு போட்டு மாத்தின்னு வந்துடுது, கிட்ட வந்தா பிராணம் வாங்குறது. அப்பேற்பட்டதான இந்த பெண்களான ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு இந்த பெண்கள் சொல்றேன், பூதனை பெரியவாளா வந்தா பெரியவாளை பார்த்து ஸ்ரீல பார்த்து பயப்படும் சுவாமி, நாங்கள்லாம் சின்ன பெண்களாச்சே குழந்தைகளா வந்துருக்கோம் எங்களை பார்த்து பயப்படணும். ஐயோ சின்ன பெண்களுக்கு தான் ரொம்ப பயப்படுறா இருக்குன்னா, ஏன்னா ஒரு கருவான ஒரு அசுரம் வந்தா கண்ணு விட்டு நல்லா இருக்கு. அது எல்லா பசங்களும் பார்த்து கிட்ட போய் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தொட்டு பார்த்து அது விளையாடுதுன்னா எல்லாருக்கும் விளையாண்டு இருந்தது. எங்க கண்ணன் கிட்ட போனானா அவனை சாகடிக்கு வந்து கொடுத்து வச்சா எங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருந்த அப்படின்னால அந்த கரு செத்தது இருந்தால்தானே சின்ன ரூபத்து இருக்கவாளுக்கெல்லாம் பயப்படுவோம். அதை பார்த்து சிறுவாள் சிறு சிறுமியா இருக்கு பயப்படுவோம், சின்னவாளுக்கும் பயப்பட்ட சரி அவன் அசுரனா தானே வந்தான், நாங்கள் அசுரவாளா இந்து எங்களுக்கு விடம் இருக்கா எங்களை ஏன் பயப்படுறது நீங்க இருந்தாத்தானே கேட்க முடியாத காலத்துல இவருக்கும் இந்த கோகுலத்தை எதுல என்ன இருக்குன்னு பார்த்தானே சொல்ல முடியாது. தொட்டதெல்லாம் அசுரமயமா இருக்கு. நாங்கள் ஏதாவது கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னா நாளைக்கு கண்ணனை எதனா ஆபத்து உலகமே அழிஞ்சு போயிடும். அதுக்காக நீங்க எல்லாம் போயிட்டு வரங்க அப்படின்னு பாத்துக்கலாம்.
தீர்ணமாகத்தானே அது தடுத்துட்டான்னு உள்ள போக முடியாதபடி. அப்போ குடித்தோன்னும் தோரணமாக செல் காப்பானே, எங்களுக்கு புதுசா பண்ண வேண்டியது ஒண்ணும் காரியம் இல்லை, கதவை திறந்து உள்ள விட்டா போறோம். மணிக்கதவம் தாழ் திறவாய், மணிமயமான கதவனுடைய தாப்பாள தலைன்னு கேட்டான். மணிமயமான கதவனுடைய தாப்பாள திறந்தா உள்ள போய் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஏதாவது அபச்சாரம் பண்ணா? நாங்கள் வந்து பகவானுக்கு சுப்பிரநாதம் பாகத்துக்கிறதாலே வந்தோம், எதுக்காக எழுப்பி என்ன பண்ணுவோம், அவன் எங்களுக்கு சில வாக்கியங்களை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், அதற்காக அவன் போய் கேட்கணுங்கிறது தானே வந்திருக்கோம். மணிக்கதவம் தாழ் திறவாய், நீங்களே கிளண்டு வரலாமே, நீ திறந்து விட்டாதான் உள்ள போவோம். திறந்திருந்த கதவுங்கிறதுக்காக உள்ள நேரம் நுழையப்படாது, அது நம்ம கௌரவத்துக்கும் குறைச்சல், அவள்டேந்தும் அவமானத்தை பண்ண முடியாதானே ஆயிடுமா, அப்படின்னால நீ கதவு திறந்து விட்டாய் நாங்கள் உள்ளே சென்றோம் என்றதா இருக்கக்கூடியதான கௌரவம் எங்களுக்கு உணர்ந்தாரு, அதுக்காக மணிக்கதவம் தாழ் திறவாய். ரெண்டாவது கதவா சுவரா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, மணிமயமான கதவு, அதனுடைய தாப்பாளை திறந்து விட வந்தாதான் இவாள் தங்களுடைய தைரியத்தை சாப்பிட்டு காமிக்கிற காலத்துல எந்த உத்தேசம் வந்திருக்குவாள் என்று சொல்லுங்கோள். ஆயர் சிறுமியர்கள், ஆயர் சிறுமியர்கள் இடச்சேரியில் வந்திருக்கக்கூடியவாள், அதுவும் இடச்சிகள் தத்ராவி சிறுமி சின்ன சின்ன பெண்கள், இவ்வளவு சொல்றாள். கட்சியாள் இல்லை, பிராமணாள் இல்லை, அதுவா வைசியாள் இல்லை, கேவலம் இடத்திலும் மாடோடு கூட மாடாதானே வாழக்கூடியவாள். இந்த குலத்தை விரும்பி வந்தான் கண்ணன், கோகுலத்து மதுராபட்டணத்தில் அவதரித்து கத்திய வம்சத்தில் அவதரித்திருந்தாலும் கூட அந்த குலத்தை ஒரே ஒரு அரண்மையாக இருந்துட்டு ராத்திரியோட ராத்தி இங்க வந்துட்டான். அவனுக்கு இஷ்டமான குலம் எதுன்னு கேட்டா இந்த ஆயுர் குலம், அந்த குலத்தை நாங்கள் வந்து வந்திருக்கோம், எங்களை முதல்ல பிறக்க வைத்து சர்வேஸ்வரன் பகவான் அப்புறம் வந்திருக்கான். அதாவது தண்டகார நிவாசிகளான ரிஷிகள் எல்லாம் ராமனுடைய சௌந்தரியத்தை பார்த்து தாங்கள் தன்னுடைய மனசையே அவங்ககிட்ட பறி கொடுத்து ஒரு அவதாரம், இந்த அவதாரத்துல மோட்சத்தை கொடுக்காது எங்களுக்கு, இன்னொரு அவதாரங்கள் முடியாதானே நீயும் சங்கல்பிச்சுக்கோ, நாங்களும் மறுபடியும் அவதரிக்க முடியாதான அனுகிரகத்தை பண்ணு, ஆனா எங்க பெண்களாகத்தானே அவதாரம் பண்ண வைத்து நீ பத்தியாகத்தானே வா என்று கேட்கிறபடினால அந்த தண்டகாரண்ய வாசிகளான ரெடிகள் தான் இடத்திகளாகத்தானே வந்திருக்காள். அந்த இடத்திகளாகக்கூடிய தங்களுடைய பத்தாள் எங்க இருக்காளோ அங்க எந்த அனுகிரகிருக்கான் தன்னை கண்ணனா, அப்பேற்பட்ட நாங்கள் ஆயர் சிறுமியர்கள், ஆயர் சிறுமியரோவுக்கு இந்த பெண்களுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் வாய் நேர்ந்தான். அரைபறை, அறை என்று சொல்லக்கூடியதான சப்தத்தை கொடுக்கக்கூடியதான பறை, இந்த பெண்கள் பண்ணக்கூடியதான் எப்பேற்பட்டது என்ன, பாடுவாள், டான்ஸ் ஆடுவாள், பரமாத்மாவான பகவானை பக்திபரமாத்தான பூஜிப்பாள், பிராமணனா இருந்தா பெரிய தெரியவாடா இருந்தா மந்திரங்கள் சொல்லி யார ஹோமங்கள் இல்லாமனே அவாடி பூஜா கிரமம் வேற, வேதங்கள் அதிகாரம் இல்லையா அப்படின்னால இவாள் பண்ண வேண்டியதான முறையில பூஜை பண்ணால்தான் அது பலிக்குமே தவிர, இவாள் விருத்தமான முறையில புருஷா பண்ற காரியத்தினால் நாங்களும் பண்றோம் ஆரம்பித்தாள் ஆனால் நரகத்துக்கு தான் போவோம். சூத்ரனா இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை ஜபித்தானா இது மூலமாக தான் எழுந்து வருவோம். பெண்களா இருக்கக்கூடியவாள் நாங்கள் வேதவாராயணம் பண்றோம், நாங்கள் வைத்த பண்றோம், காலகிராமம் பண்றோம், எங்களுக்கு எங்க ஒன்று கை இல்லையா, நம்மளுக்கு வாய் இல்லையா, அதுக்காகத்தானே ஆரம்பிச்சுட்டாரானால் அதுவும் அவளுடைய நாசத்துக்கு காரணமாகவே தவிர அனுகிரகத்துக்கு காரணமாகாது. இவ்வாறு பண்ணக்கூடியதான காரியம் என்னன்னா அறை வரைகின்ற அளவு நாங்கள் புதிய பகவானை பார்த்து பாடப்போறோம், பாடின காலத்தை மெய்மறந்து ஆடுவோம், ஆடக்கூடியதான காலத்தை வாத்தியங்களை எல்லாம் வாசிக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தேவைகளுக்கு அந்த வாத்தியம் வந்து ஆத்தானே கேட்டோம், அவசியம் கொடுக்குறேன்னு எல்லாத்தானே சொல்லியிருக்கான். அதே அறை வரை மாயன் மணிவண்ணன், மாயன் மணிவண்ணன், மாயன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்துக்கு எங்களிடத்தை வந்து தன்னை தாசனாகத்தானே காண்பித்துக் கொண்டான், உலகத்துக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடியவன், எங்களுடைய கோஷில வந்து கூந்திருக்கக்கூடியான காலத்துல தன்னுடைய சுவாமித்துவத்தை எல்லாம் அடியோடு மறைத்து நாங்கள் அவனுக்கு சுவாமியோ என்ற முறையில அடிபணிந்து எங்களுடைய எவ்வளவு சௌலபியத்தோடு வழங்க முடியுமோ அவ்வளவு வழியை நான் ஆனால் அவனுக்கு மாயன்னு வேறு, அல்லது பகிமனுடைய அளவு எவ்வளவு, மகிமை என்ன, இதை பரிசீலித்து பார்க்கலாம், அதான் அளவிட்டு பார்க்கலாம் என்றால் உலகமெல்லாம் ஒரு பக்கமா இருந்து சொன்னாலும் கூட இவனுடைய மகிமைக்கு சொல்லவே முடியல. யானும் ஏத்தி ஏழுலகம் முத்தும் ஏத்தி பின்னும் தானும் ஏத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கு எய்தும் என்றால் நம்ம ஆழ்வார் அடியேன்னு சொல்லி உலகமெல்லாம் சொல்லி தேவரீரம் குளிச்சேன்னு சொன்னாலும் கூட உம்முடைய மகிமையினுடைய பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அம்சத்தை யார் கண்டாள் என்று சொல்ல முடியாதான மகிமையோடு கூடியிருக்கானே அவனுக்கு தான் மாயன் என்பதான் தானே வேறு. ஆளந்தா ஸ்தோத்திரம் என்று ஆரம்பித்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்தை, அவருக்கே என்ன கவனித்து இந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான நான் பரண அசக்தி ஒன்றும் தெரியாதனும் என் சக்தியும் இல்லை, யாரை ஸ்தோத்திரம் பண்ண போறேன் கேட்டா பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்,
அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான் நிலையில யாருமே இல்லை லோகத்துல. பிரம்மாதிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாங்க, முடியவே இல்லைன்னு முடிவுட்டாங்க. அவரை போய் நானும் ஸ்தோத்திரம் பண்ண வக்கமா இல்லையா? எல்லாத்தானே ஒரு லேட்டான அவரை பார்த்து அடியனுக்கு சொந்த வக்கம் எந்தது முதல்ல, இப்ப வக்கம் போயிட்டு இருந்தார். ஏ வக்கம் போயிட்டு இருந்தா யாராவது ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி கரையேறிட்டோம்னு இருந்தாக்கா அவர் மாதிரி நாம் ஆகலையே பார்த்தா நமக்கு வக்கம். எல்லாரும் தான் முடிவு கொடுத்தா நாம் தான் முடிவு கொடுப்பேன். கோமஜதோ அனுகுணாஜலையோ ஒரு விசேஷா, சமுதிரத்துல போட்டா மலைய அதுவும் முடிவு போயிட்டு, அணு சாசன காடு போட்டா அதுவும் தான் முடிவு கொடுத்து, ரெண்டும் தான் முடிவு போச்சு. மலை போட்டவனுக்கு என்ன திருப்தினா, நான் மலையை போட்டேன்னு சொல்லி மலை எங்கேன்னு கேட்டான். நீ வெட்டம் போட்டே எங்க அது ராண சுவாமி முடிவு போயிடுது, நானும் தான் போட்டேன் என் கடுகு தான் முடிவு போயிடுது, முடிந்து ரெண்டும் சொல்லியிருந்தானே. ஆனா உன்னுடைய மலை மட்டும் சிக்கனமாக கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா நீ போட்டு செய்தா போட்டிருக்கேன் சொல்லலாம். இதேப்பா ஒன்னும் இல்லை என்ன பாடு, ரெண்டு பேரும் தான் முடிவு போனோம்னா சத்தா சோதனை கேட்பதா? நானும் ஆரம்பித்தேன், அவர்கள் சொன்னால் முடியல, நீயும் தான் சொல்ல முடியாத போயிடுச்சு என்றா அவனுடைய நினைவு சொல்லக்கூடிய அந்த காலத்துல இவ்வளவு என்று பரிசேதிக்க முடியாதது. வேதம் அழகாத்தானே சொல்லியிருந்தது, யாருக்கு பெருமாள் தெரியும்னா தெரியலேன்னு யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தான் தெரியும். என்னால பூர்த்தியா தெரிஞ்சு கொள்ள முடியலேன்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் தெரிஞ்சு வரும். நான் எல்லாம் தெரிஞ்சு விட்டேன்னு பார்த்தானு கட்டாயம் தெரியல. அவிஜானதம் நான் பெரிய பூர்ணமாத்தான தெரிஞ்சுட்டேன் பார்த்தான எவன் நினைக்கிறானோ அவன் தெரியவே இல்லை. கூடி தெரியலே இருக்குன்னு எவன் நிஜமாத்தான் இருந்திருக்கானோ அவனுக்கு தான் பூர்ணமாத்தானே தெரிஞ்சது. ஆகாசத்துக்கு சர்வே பண்ணி கொடுக்கணும் அளவு கொடுக்கணும் ஆரம்பிச்சானா அவனுக்கு முட்டை அழகுண்டா. இதோ பூமிக்கு சொல்லலாம் ஜனதாக்கலாம் ஆகாசத்தை அழகுன்னு தேவை கிடையாது. அளக்கவும் முடியாதுன்னு ஆகாசத்தை சொல்ல வேண்டியதா இருந்தால் அளக்க முடியாததுன்னு சொல்லணுமே தவிர இதுக்கு அளவு உண்டு சொல்ல முடியாது. இது மாதிரி எந்திரமானை சொல்லக்கூடிய அந்த காலத்திலையும் கூட இவன் மகிமை இவ்வளவு என்றாத்தானே யாராலும் சொல்ல முடியாத அவனால அவனை ஆண்டால் சாதிக்கிறான். மாயன் இப்பேற்பட்ட பெரியவன், நாங்கள் ஆய சிறுமியர்கள், எங்களுக்கே மாயன் மணிவன் நேர்ந்தான். எங்களுடைய நேர்த்தத்தனம் எங்க, அவனுடைய மகிமை எங்க, அவன் அவ்வளவு மகிமை உள்ளவனா இருந்தாலும் கூட எங்கன்னு வந்து பேசினா சொல்லுவோமானால் அது அவனுடைய குணத்தை காண்பிக்கிறது தவிர எங்களுடைய பக்தியினால் வந்தது இல்ல. மாயன் மணிவண்ணன், மாயன்ற பார்த்து மற்ற அர்த்தம் என்ன, அளவிட முடியாத மகிமை என்றால்தானே ஒரு அர்த்தம். மாயா என்று சொல்லக்கூடியதான ஒரு பிரகிருதி என்பதை தன்னுடைய சாதனமாகத்தானே வச்சுண்டு உலகத்துக்கெல்லாம் சிருஷ்டிகர்த்தாவாயிருக்கான பகவான் நம்ம கேதியில வந்து எங்களுக்கும் கூட விசேஷமா இருக்கான பிரகாரம் பண்ணி ஜெகத்காரணத்தை மறைச்சு வச்சான அவனுக்கு மாயந்தானே பேரு. கிமபி பிரம்ம கிஷோரபாவ திஷ்யம் என்று சாதிக்கிறான் நம்ம தேசியம். கிமபி பிரம்மன்னா என்ன, இவ்வளவுன்னு சொல்ல முடியாத வைபவத்தோடு கூடி இருக்கக்கூடியது அது கிஷோரபாவத்தை வந்தது. கிஷோரமாவது சின்ன குழந்தைங்கிறான்தானே அந்த சின்ன பையனாக இந்த ஓடக்கூடியதான அவனுக்கு மாயன்னு பேரு. எல்லா தேவர்களுக்கும் உபகாரமாக வேண்டிய காலத்துல சுவாமி சுவாமி தாத்தாவே கால ஆரம்பிச்சிருப்பார். உபகாரம் ஆயிட்ட பிற்பாடு காரி மனத்தே காலப்படி காரி மனதாக நின்னப்படியும் கழுவி விடு. சுவாமி சுவாமி ஆசிரியர் காரியம் ஆயிடுத்து நான் மேலுக்கு வந்துடுறேன் அதை இவனுக்கு என்னடானோ என்பதாத்தானே வரணும் இல்லையா? இதுக்கு முதல் உதாரணம் யாருன்னு கேட்டோம்னா தேவதைகளெல்லாம் பகவான் கிட்ட கால் விழுந்து அவதாரம் பண்ணவன் தேவதான் போய் எங்களை காப்பாற்றணும் தாத்தானே கேட்டுட்டா. சரி ஆட்டம் தாத்தானே வந்து உபகாரம் பண்ணா இந்த தேவேந்திரன் என்ன பண்ணிட்டா அவனே அழிக்கவே மழை கொண்டு வச்சான். இது ஒரு உதாரணம் கிருஷ்ண அவதாரத்துல. ஒரு காலத்துல தேவதைகளுக்கெல்லாம் அதிகமா இருக்கக்கூடியதான ஆபத்து வந்து விட்டு அசுரானால இந்த அசுரானையெல்லாம் பகவானே தான் சகாயமா இருந்து எல்லாரும் ஜெயிக்க வச்சுட்டான். இந்த ஜெயித்த விற்பாடு அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டு தான் அந்த ஜெயிச்சு விட்டோம் நமக்கு ராஜ்யம் எல்லாம் கிடைச்சு போயிடுதுன்னு உத்தரம் வியாபாரம் ஆயிட்டு அந்த விஜயோத்சவத்தை கொண்டாடக்கூடியதான காலத்துல பகவானை கூப்பிடவே இல்லை. எவனுடைய சகாயத்தினால இவாள் பண்ண ஜெயத்தை அடைஞ்சாலோ அந்த எம்பெருமானே கூப்பிடாதபடி பிரமாதமான விக்டோரி உற்சவம் கொண்டாடுறார். மறந்த போய் இன்ட்ரெஸ்ட் கூடுதா இருக்கு காடு என்பதாக தீர்மானம் பண்ண கூப்பிடலையா? அந்த எது கூப்பிடணும் நமக்கு வர வேண்டிய ராஜ்யம் வந்தா எடுத்து நாமெல்லாம் உற்சவம் வந்தா போயிடுது என்பதான எண்ணத்தையும் இந்த துரகங்காரம் ஏற்பட்டுது அப்படியா? இவாளும் சரியான காரணம் காட்டியும் என்பதா என்ன பண்ணார் ஒரு யக்ஷ ரூபத்தை வந்து சின்ன ரூபத்துல உட்கார்ந்தா தேவ உற்சவம் உண்டானால அந்த ஊர்ல தெருக்கோடியில இவன் வந்துடுறாங்க. இவாளுக்கு என்ன சொல்லிட்டு யாருக்கு யாரோ புதுசா வந்துட்டு இருக்காள் எங்கே பின்னாவே வந்துட்டு இருக்காள் இவா யாரு பார்க்கலாம் தேவேந்திரன் பார்த்தா ஒருவன் அனுப்பிச்சான். யாரும் அவன் மகத்தரமான சக்தி உள்ளவன்
மத்ராச்சாரியருடைய பூர்வாவதாரம் தான். மத்ராச்சார் வாயு அப்புறமா வாயுவோ பிரதம் வாயு ரூபம், அதுக்கப்புறம் பீமசேனா அனுமந்த் அனுமந்த் ரூபம், அப்புறம் மத்ராச்சார் ரூபம். அனுமந்த் ரூபம் முதல், அடுத்து பீமசேனா பீமசேனாச்சார், அப்புறம் மத்ராச்சார் குருவாவும். இந்த மூணு வாயுடைய சோழ அந்த வாயு அந்த தேவதையோட யாரு பார்த்துட்டு அந்த வாயு தேவன் தான். அடுத்து ரொம்ப ஜோரம் வந்து எக்ஷத பார்த்து யாரு என்பதை கேட்கலாமா, நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன், நீ யாரு உன் பேர் என்பதா. அவன் ஒரு பேருக்கு ரெண்டு பேரும் டைட்டில் எல்லாம் நிறைய அடிக்கப்பான். வாயுர்வா ஹவுஸ்மி தெப்ரவீது மாதரிஷ்வாவா ஹவுஸ்மிதி, வாயுர் வேறு மாதரிஷ்வான் வேறு என்பதாகலாம். அப்படியா ரொம்ப பேர் நிறைய சொல்லிடுறேன், நீ என்ன காரியம் பண்ணுவீங்க, சக்தி என்னன்னு உலகத்தையெல்லாம் சுருட்டி எடுத்து போயிடணும். அவ்வளவு சக்தி இருக்கிறதுக்கு அந்த ஜம்பம் வேற. அபீரகம் சர்வம் ஆததீய ஜதிதம் பிருத்திவியாமிதி, பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் சுருட்டி எடுத்து போயிடணும். நானே ரொம்ப சக்தி உள்ளதா இருக்கு, பார்க்கவே பயமா இருக்கு. அப்படின்னா இந்த புல் இருக்கிறது கொஞ்சம் எடுத்து போவேன், உணந்த புல்லு உணபுல்லு, அந்த புல்லை எடுத்து வச்சான். தஸ்மை திருணம் இதோ ஏததாத சுவேதி, எங்க எடுத்துருவோம் என்பதா. அவங்க எந்த புல்ல போய் எடுக்கிறது என்ன கஷ்டம்னு சாமான கொஞ்ச நேரம் காமிச்சான். நிறையவே உபப்ரேயாயா சர்வஜவேன உபப்ரேயாயா, எல்லா வேகத்தையும் உபயோகப்படுத்தி பார்த்தான். அந்த புல்லே அசை அவனையும் வெக்கமா போச்சு. தானே தலையை தொங்க போட்டு வந்துட்ட வந்து சுவாமி யாரோ தெரியல, என்னால என் சக்தியெல்லாம் உபயோகப்படுத்தி பார்த்தேன், ஒண்ணும் பண்ண முடியாத போயிடுதுன்னு. சரி போடா நீ நெருப்பு இருந்துச்சான் அக்னியன். அதே மாதிரி அவரும் வந்தார், அக்னி ருவா ஹமஸ்மி தெப்ரவி ஜாதவேதாவா ஹமஸ்மிஜி கம்பேரிஞ்சுட்டான். கொடுத்து போன லோகத்துக்கு எல்லாம் தான் உணர்ந்த பொருள் சுவாமி கொடுக்கும், பச்சை பொருளாலும் நிறையாகும். அவன் எல்லா வேகத்தையும் காந்து பார்த்தா அதையும் கொடுத்து முடியாது. அடுத்து இந்திரன் வரப்போறான். தேவர்கள் இந்த விக்டோரிய உற்சவத்துக்கு கேட்டவன் பிரதானவன் சாஸ்திர பார்வதி, இவன் போய் அவமானம் கொண்டு வரப்போறதுங்கிறதுக்காக தானே அந்த பார்வதி என்ற சொல்ல ஆகாசத்துல வந்து தன்னுடைய பதியான பரமசிவனும் கூட இருக்கார். அவர் சீர்கிறான் தேவதைகள் எல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து அவமானம் கொண்டு வரப்போகுது. இந்த இந்திரம் போனா ஐராவதுக்கு மேல கூப்பிட்டாங்க போகாத என்பதுதான். ஏன் போகப்படாது அது யார் தெரியுமா, பிரம்மணோவாதி பரபிரம பூதனாக்கான எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலும் நீங்கள் தான் ஜெயிச்சுங்க. அந்த யக்ஷரூபம் உட்கார்ந்துருக்கக்கூடிய பரபிரம்ம கிட்ட போனேன்னா உங்க சொல்லுவாரு. அப்ப சாலு நமஸ்காரம் பண்ணாள் என்பதா ஒரு அற்புதமான கதையை உபழித்து சொல்லிது. இந்த உபழித்தினுடைய கதையை ஞாபகப்படுத்துகிறாள், அவன் மாயன் எங்களுக்கே வாய்ந்தேன்தான், அவருடைய வகையில எப்படி இருக்கக்கூடியது, நாங்கள் எங்கோ கீழ்பட்டுவார், அம்மா அழிப்பிறான் அவன் எம்பிடத்தான் யானார்னார் அழுவோம், அப்பேற்பட்டதான பகவான் எங்களுக்கு மணிவண்ணன், ஒன்னும் உபகாரம் பண்ண வேண்டாம், பார்த்துருந்தாலே என்றுதான் ரூபத்தில் இருக்கக்கூடியவன். பார்க்க பார்க்க எல்லாரையும் தங்கிட்ட அபகரிக்க முடியாத ரூபம் உள்ளவன் அப்படின்னால அவருக்கு மணிவண்ணன் என்பதாகத்தானே இருக்கணும். அழக பார்த்து அந்த ரூபத்தை பார்த்து மணி ரொம்ப விலை, அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் போராதுன்னு லட்ச ரூபாய் கொடுக்கலாம். அவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் கூட அந்த மணி ஆத்து கட்டின வார்த்தையே ஒரு லாரி வச்சுக்கிறது இல்லை, ஆசை கேன் ஹேண்ட் கத்தி உள்ள சுத்தணும் சொல்லுது. இவ்வளவு விலை கொடுத்துருக்கா எங்க அது மணின்னு கேட்டா ஜெயிலு உள்ள இருக்கு, அது எப்படி கிடைக்கிறது. அதான் மகிமை எம்பெருமான் மகிமை, அவர் மகிமை எவ்வளவோ இருக்கு. கோகுலத்துல வந்து பொங்காட்டி எல்லாம் கட்டினாலும் கட்டுக்கோம் இல்லையா, ஜெயிலில் போட்டு வர மாதிரி இப்படி ஆகப்படுது இந்த மணி. அந்த மணி என்று சொல்லக்கூடிய யார் வச்சிருந்துருக்காளோ அவளுக்கு மகிமை ஜாஸ்தி. இதெல்லாம் இந்த மணி என்ன இருக்கு எங்க வாங்கிட்டு இல்லாதான் கேட்பாடு. அது மாதிரி பெருமாளை யார் வச்சிருந்துருக்காளோ அவள்கிட்ட வந்து எல்லாரும் தெரிவிப்பாடு. இந்த மணி மாதிரி இருக்கு, இந்த மணி என்று சொல்லக்கூடியது நான் உபகாரம் பண்றேன் நிவாரணத்தின்னு நினைக்காதான் அது. அந்த மாதிரி பகவான் எவ்வளவு உபகாரம் பண்ணினாலும் கூட நான் பண்ணி நினைக்க மாட்டானோ, நான் என்ன பண்றேன் நீங்களே உங்களுக்கு எதுவும் ஈடுபடுவோம். இது ஒரு காரணம் மணி மாதிரி இருக்கக்கூடிய. இந்த மணி என்று சொல்லக்கூடிய வசதி இருக்க ரொம்ப அழகானது பார்க்கறதுக்கு, கண்ணெல்லாம் அபரிச்சுடும், பார்க்க பார்க்க எத்தனை பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். அது மாதிரி பெருமாளை சேவிக்க சேவிக்க என் நலனை கண்டகங்கள் மற்ற நிலை காணாதே, மற்ற இடம் போகவே போகாதான் அப்படின்னால அது மாதிரியான மணி என்றால்தானே இருக்கக்கூடியவர். இந்த மணி ஒரு குரங்கு கையிலா இருக்கும், கையில இருந்து பார்த்து என்ன இருக்கும், திருப்பி திருப்பி பார்த்து கொஞ்ச நாள் வாயிற போடுது, திருப்பி பார்த்து அதுன்னு ஒரு ருச்சி ஒண்ணும் கிடையாது பாருக்கா ஊதிட்டு. அந்த மணி என்ன பண்ணித்தான் பக்கத்து இருக்கிற கள்ள பார்த்து கேட்டுதான் பாருங்க, குரங்கு வாயில் போட்டு ஊஞ்சிட்டு வேற கொடுத்தது. இந்த உமியன்ற வெயில் அளவு அந்த மாதிரி ஊஞ்சிட்டு போயிட்டேன்னு பரவாயில்ல, இவ்வளவு தூரம் நிறுத்திட்டது அது இன்னொரு காரியம் பண்ணும். என்ன உள்ள என்ன இருக்கு நெருங்கி பார்க்கணும், நான் பக்கத்துல இருக்கேன் என்ன வச்சு உன்னை நெருங்கி பார்த்ததுனாக்கா உங்கள்கிட்ட என்ன இருக்கும், ஆனா அப்படின்னா நீ குழச்சியே அதுவே பாக்கி உனக்கு போட்டுட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி இந்த மணியான ஒரு எம்பெருமானை நாஸ்திகாலாயோ
அல்லது அவனுடைய மகிமையை தெரியாதவனாக இருந்தால் ஆனால் உதாசீனம் பண்ணிக்கிறாரு. பலத்தை வாங்கவன ஆசை இருக்காள், அவளுக்கு பகவான் கிட்ட பலம் கேட்கலாமான்னு தோன்றது. மகான்களா இருக்கிறவர்களுக்கெல்லாம் மணியை பாத்திரியா இருக்கலாமான்னு தோணக்கூடியது. இந்த மணி ஒண்ணு நல்ல மணி கலந்து கொடுத்து யாருக்கிட்ட, ஒரு ராஜா கிட்ட. அவன் என்ன பண்றான், தன்னுடைய ஆபரணத்தை சேர்த்து சமை வச்சுறான். அதே மணி ஒரு வியாபாரிக்கு கிடைச்சது. அவன் என்ன பண்ணா, எவ்வளவு விலை வைக்கலாம் இதுக்கு விற்றுறான், தான் விதிக்க மாட்டான், விலைக்கு விற்க ஆரம்பிக்கிறான். அதே மணி ஒரு பைத்தியம் கிட்ட கிடைச்சது, கத்தி கொடுத்து. அது மாதிரி பெருமாளை ஒன்னும் தெரியாதவாண்டு சொன்னோம்னா உதாசீனம் பண்ணுவாரு. கலாசீர் காண்டு போனோம்னா அந்த குடுமே இந்த குடுமே இந்த ஆசனை கழிப்பாரு. ஆழ்வாராஜாரியான மகாராஜா கிட்டே கிடைச்சதானா தலையில் வணங்கிப்பானாம். ஆனா அந்த மணி மாதிரி இருக்கக்கூடியவனா எவ்வளவு வேணாலும் நின்று போலாம் பகவானின் மணிமணியா. அந்த மணிமண்டமா இருக்கான் பெருமான் நென்னலே வாய் நேர்ந்தான். பகவான் கிட்டதான் சொல்லணும் அரகதை. இந்த வாத்தியத்தை நாம் எழுந்துகிட்டே சொல்றோம், நீ சொல்ல வேண்டியதில்லை. அந்த கைங்கறி உனக்குலாம் கொடுக்கல, நேற்றே அவனே சொல்லியிருக்கான், நேற்றே சொன்னான், நாளைக்கு வாங்க கூட்டேன்னு சொல்லியிருக்கான். வாய் நேர்ந்தான், வாயால் சொன்னான், வாயால் ஏதாவது சொன்னா எங்க நின்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இல்லையா, நீ சொன்னால ஒருவன் அவளை நீங்க விட்டு உள்ள விட்டுடுவேன் சொல்லியிருப்பாரு, எங்கிட்ட ஒண்ணும் சொல்லவே இல்லையே. ஆனா அப்படினால உங்கள்கிட்ட சொன்னாங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது, ஒருவேளை சொல்லியிருக்கலாம். பப்ளிக்கா சொல்ற வார்த்தையே வேற, பிரைவேட் சொல்லக்கூடிய வார்த்தையே வேற. அது பெரிய அதிகாரம் எல்லாம் மத்திய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, இது பப்ளிக்கா வந்து நாங்களா பேரு கொடுங்க, உங்க அப்ளிகேஷன் நான் வாங்கிக்கிறேன், அவசர சேங்ஷன் பண்ணேன் போறோம், அது எங்கேயோ கொடுக்கணும், இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்புறம் ஏகாந்தத்துக்கு போய் அவளை கொடுக்க வேண்டிய அம்சங்களை எல்லாம் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி கேட்டோம்னா அப்பதான் நம்ம சேங்ஷன் ஆகும். தவிர வாயாறு சொன்னதுக்கெல்லாம் வேற உண்டான். அது மாதிரி பப்ளிக் மீட்டிங்ல சொல்லக்கூடியதுக்கும் ஏகாந்த சேம்பர்ல போய் நம்ம கேட்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி எங்க ஏகாந்தத்தை சொல்லியிருக்கணும், நீங்க போக வேண்டாம். அது வெண்ணில் பார்த்தா வாய் நேர்ந்தான், வாய் நேர்ந்தான் என்ன புரிஞ்சுக்கணும் சுவாமி. ஒரு வார்த்தை ஒரு தடவை சொல்லிட்டானா என் அப்பனுடைய வார்த்தை மாறாது. அண்டுதம் நோக்கபூர்வமே நஜபக்ஷே கதாஜன ராமஹா திருநாவி வாக்குது. ரெண்டாவது வார்த்தை ராமகிட்ட கிடையாதுன்றதான் சித்தி உள்ளவன். கிருஷ்ணாவதாரத்திலையும் கூட தான் குழந்தையாக்கிட்டே பொய் சொன்னான், இவாளா சொல்லிட்டாரே தவிர அவர் எந்த பொய்யும் சொல்லவே இல்லை. பஞ்சபாண்டவாளுடைய வனவாசம் அஜ்ஞாதவாசம் எல்லாம் முடிஞ்சு உபகுலாமிகளாக இருக்கலாம் நகரத்தை வந்து அதுக்கு மேல என்ன பண்றது என்றுதானே எல்லாரும் யோஜனை பண்ணிருக்காள். இப்ப யாராவது போய் துர்ராஷ்டம் கிட்டயோ துரியோதன் கிட்டயோ தூக்கி சொன்னோம் இல்லையா, அவள் பத்தியம்லாம் விட்டு போச்சு. 14 வருஷம் மொத்தம் 13 வருஷம் கூட சம்மந்தையும் விட்டு போயிடுச்சுன்னா தெரிஞ்சவான் முகமும் மறந்து போயிடுமா இல்லையா. யார அடி படிக்கிறது, யார தூதனை அடிக்கிறதுன்னு அஜ்ஞாதவாதம் 1 வருஷம் கிட்ட வர முடியாது. கொஞ்சம் கண்ணன் கிட்ட கண்ண வந்தாலும் அஜ்ஞாதவாதம் பாண்டவன் தெரிஞ்சு போயிடும். அதற்காக ரொம்ப பல்ல கடிச்சுன்னு கிட்ட போகாதே இருந்தான். முடிஞ்சது அஜ்ஞாதவாதம் நேரம் வந்துட்டார். என்ன சமாச்சாரம் என்ன இருந்தாங்க, தூதனா போனண்டா யாராவது மனுஷா இல்லையா கிருஷ்ணா என்ன பண்றது, ஏதோ நான் தான் இருக்கிறேன், உங்க என்ன பண்ணுவோம் எல்லாம் நான் பண்ணி தரேன் வாழ்க்கும் என்று அதான் கொடுத்தான். தூதனா புறப்பட போறார். அந்த புறப்படக்கூடிய காலத்துல மகா சாத்திகரா இருக்கக்கூடிய தர்மராஜன் வந்து கிருஷ்ணா சண்டை கண்ட வாண்டாம், ஏதோ ஒரு 5 கிராமம் கொடுத்தா போறோம் அதை குறித்து சொல்ல. இவர் தானே ரொம்ப அவ்வளவு அவமானப்படுத்தியும் கூட 5 கிராமம் இருந்தா போறோம்னு இவருடைய வார்த்தை. தீவுசேனா உணவுகளாக இருந்தேன், அண்ணா வேணா 5 கிராமம் வாங்கிட்டோம், அந்த பெயர் தொலைக்காத கொடுத்ததில்ல நாங்க. இவர் தானே தீவுசேனுடைய கருத்து. திரௌபதி இருக்காளோ அவள்கிட்ட போய் இவங்க காத்துக்கால 5 கிராமம் இருந்தா போறோம்னு சொல்லிட்டாரு. 5 கிராமத்தோடு இருக்க போறையான்னு அவளுக்கு கல்ல ஜனம் தன்னுடைய தலைமையில மட்டும் காண்பித்தார். அதனால முடிச்சு போட்ட மயிலை முடியல. அது என்ன பிரதிங்க பண்ணிருக்காள், எந்த தொடைய காண்பித்து பாவியான துரியோ நீங்க வந்து உட்காரு, நீ ஒரு வைசாத்தி என்பதானே சபையில வெய்தானோ அவ அவசராபகாரம் பண்ணி அந்த தொடையில முறிஞ்சு அதனுடைய ரத்தத்தை தள்ள தடவினாலே என் தலையை முடிய மாட்டேன் நான் என்று பிரதிங்க பண்ணினாள். கண்ணீரையும் காண்பித்து தலை மயிலையும் காண்பித்தானாம். ஆனா இவரு இவரின் அனுபவத்தை அவமானத்தை அனுபவிச்சதுதான் அவருக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீ ஏதாவது பண்ணேன்னு அப்ப சொல்றாரு பெருமான ஒரு வார்த்தை, உனக்காகத்தான் நான் இவாளுக்கு தானே பழைக்க வச்சதே, இல்லாட்டா நான் என்னைக்கோ முடிச்சுட்டுருவேன் பஞ்ச பாண்டவாட. ஏன்னா சரணாகதனைக்கு அவமானம் நடக்கிற காலத்துல பார்த்துட்டு உட்கார்ந்தாங்க இந்த பஞ்ச பாண்டவாடம், அன்னைக்கே கொல்ல வேண்டியதா இருந்தது. இவாளை கொல்லிவிட்டா உன்னுடைய மாங்கல்யம் போயிடுமேங்கிறதுக்காக நான் வாங்கி கொண்டு வந்தேன். திரௌபதி பரிபவம் கண்டிருந்தது கிருஷ்ணாபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம், பாண்டவர்களையும் நிரசிக்க பிராப்தமா இருக்க காப்பாற்றியது திரௌபதியின் மங்கள சூத்திரத்துக்காக தான் தெரியும். ஏன்னா சரணாகதனான ஒரு திரௌபதி பஞ்ச பாண்டவாடி கையை விடுத்தவள், பத்னியா இருக்கக்கூடியவள், அவளுக்கு ஒரு வஸ்திராபகாரம் பண்ணி அபச்சாரத்தை பண்றான் துஷ்டாதனும் துரியோதனும். எவ்வளவே துர்பலனா இருந்தாலும் கூட தன்னை சேர்ந்தவான காபத்து வந்துன்னா பரிகாரம் பண்ண ஒருவன் இது எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கு.
கிருஷ்ணனுக்கே வயது தெரியுது, ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா இவ்வளவு கொண்டுட்டோமானா பஞ்ச திரௌபதி மங்கள சும்மா போயிடும், திருமங்கலையும் போயிடுமேங்கிறதுக்காக அதுல கிடைச்சிருக்கேம்மா, உனக்காக தான் அவளை வச்சிருக்கான். இப்போ நீ பயப்படாத, உனக்கு நீ என்ன பிரதிக்கை பண்ணிருக்கோ முடிச்சு கொடுக்குறேன் பாரு. சமுதிரத்துல ஒரு சொட்டு ஜலம் இல்லாம உணர்ந்து போனாலும் போகலாம், பூமி தூள் தூளாத்தானே போனாலும் போகலாம், உன்னை காப்பாத்து கட்டாயம் தான் பிரதிக்கை பண்ணினே, அந்த பிரதிக்கை என்னைக்கு வெப்பமாகாதுன்னு சொல்லி அதே முறையில பகவான் போய் யுத்தத்தை ஏற்பாடு பண்ணுறாரு. கேக்குற என்ன 5 கிராம் கொடுக்கறானா 10 கிராம் கொடுக்கறானான்னு கேக்குறாரு. கிராம கொடுக்கலாம் பலி போட்டே வந்துட்டானு யுத்தம் தான் ஆரம்பிச்சதுன்னு. அதுக்காகத்தான் சென்றங்கு பாரதம் கையறிந்தானுக்கு அழுவதறிகிறார். துண்ணுமுடியாம் துரியோதன் ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான், துண்ணுமுடியாம் துரியோதன் பக்கம் சென்று அங்கு பாரதம் கையறிந்தானுக்கு கண்ணுகள் மேய்ப்பார்ப்போர் கோர்கொண்டுவான். அழிகிற காலத்துல அகங்காரியான துரியோதன் பக்கத்துல தூரனாகத்தானே சென்று பாரத யுத்தத்தையே ஏற்பாடு பண்ணிட்டு வந்தானே தவிர சாந்தியை கொண்டு வந்து சொன்னார் துரியோதன் தர்மபுத்திரர். அது வேலையே கொடுக்கல. திரௌபதியும் பீமசேனன் சொன்னான யுத்தத்தையே பண்ண போறோம் தானே, அப்படித்தான் முடிச்சுட்டு வந்தாரான். அவருக்கு பூபாவனை இறக்கணும், இந்த பஞ்சபாண்டவால வியாஜமாக வச்சு இந்த கௌரவாலையெல்லாம் தொலைச்சு கொண்டு வந்தாத்தானே சங்கல்பத்து வந்திருக்கான். அப்படின்னால அந்த பகவான் வாய் நேர்ந்தான் தன் பிரதிக்கையும் ஒரு வேலை பொய்யாக பண்ணினாலும் பண்ணிப்பான், தன்னுடைய பக்தால் பண்ணின பிரதிக்கை என்னன்னு போய் பண்ண மாட்டானோ, ஒரு தடவை கொடுக்கிறேன்னு சொன்னா கட்டாயம் கொடுக்கத்தான் செய்வான். அப்படிப்பட்டான் எம்பெருமான் நென்னலே வாய் நேர்ந்தான், அரை வரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அவன் வாய் பிரதிக்கை பண்ணிருக்கலாம், அவங்கிட்ட வரணும் சுத்தமா வரணும், நீங்க எப்படி வந்து சொல்லுங்க. எந்த சுத்தி அபேட்சிக்கிற, என்ன தீசாம மாட்டி நல்ல வஸ்திரமா உடனே அந்த சுத்தி அபேட்சிக்கிறியா, இல்ல பெரிய பெரிய பிராமண வம்சத்தை பறந்து கேட்கிறியா, இல்ல மனசு சுத்தமா இருக்கிறதா கேட்கியான்னு கேட்டா, எல்லா சுத்தியும் தான் ஓணும், மத்த சுத்தி இருந்தா உபயோகம் இல்லை. பெரிய ஆச்சார விஷயமா இருக்கேன் நல்லா படிச்சிடக்கூடிய அகங்காரம் இருக்கலாம், உள்ளுக்குள்ள காம குரோதங்கள் நிறைய நிறைஞ்சிருந்ததுன்னா அந்த பாதியினா என்ன உபயோகம், ஸ்நானம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அவன் அசுத்தன் பார்த்தான் ரோகம் நினைக்கும், ஆனா அவன் தான் பரமசுத்தனா இருப்பான். அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணினான் பகவான், எங்க மிலிட்டரி வந்துட்டு ரெண்டு பக்கம் சைன்யம் நின்றிருக்கு, மிலிட்டரியில இந்த ஜாதி தான் இருக்கான்னு சொல்ல முடியாது, எல்லாரும் இருப்பாள் அந்த மிலிட்டரினாலே அசுத்தம் பதத்தையே அசுத்தம்னு அர்த்தம் சொல்லணும். அப்பேற்பட்டதான் இடத்துல அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணினான் பகவான், என்ன காரணம் கேட்டா அவன் சுத்தமா இருந்தான் எனக்கு என்ன பண்ணி நீதான் கத்தி சிஷ்ய சேகம் சாதிவான் துவாம் பிரபந்தம். விவீகன் ராவணன் கிட்டேந்து வச்சுட்டு வந்தான், கீழ சமுத்திரம் இருக்கு அதுல ஒரு தீர்த்தம் ஆடிட்டு ராவன் கிட்ட வரலாம், விவீகனம் ஜலத்துக்கிட்ட வராமலேயே ஆகாசத்திலேயே இருந்து நிவேதேதமாக கேட்டுனாலும் பாவம் உடனே சீகரித்தார். அந்த விவீகன் கிட்ட என்ன சுத்தி இருந்தது, மமஜாத் ஜந்தராத்மாவும் சுத்தம் வேத்தி விவீகனம் சுக்ரீவனே, சுத்தமான விவீகன சுவாமி எது சுக்ரீவன் சொன்னான் விவீகனை பார்த்து. அதே மாதிரி திரௌபதி சரணாதிபதி கேட்டா ஒவ்வொரு கதையை எழுதி கேட்டார், அப்ப இருக்கக்கூடியதான சுத்தி அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அசுத்தமும் நிறைய இருந்தது. அப்பேற்பட்டதான திரௌபதிக்கு பரமாத்மான பகவான் என்ன பண்ண, அந்த காலத்துல தான் நேர் வராத வஸ்திரத்தை கொடுத்துட்டான், அடுத்தபடியா அவளுக்காக இருந்து பாரத யுத்தத்தை தான் யுத்தம் பண்ணி வைத்தான் சாரதியா இருந்து அதுக்கப்புறம் வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணினா அந்த திரௌபதி என்ன சுத்தி இருந்தது, 3 கேஸ் பாருங்க, இந்த சுத்தி தான் இங்க சுத்தியாகத்தானே, ஜாதி நாங்க கீழ்பட்டுவாள், வயசுல கீழ்பட்டுவாள், ஞானம் இல்லாதவாள், ஆனாலும் கூட எங்க கண்ணனை தவிர வேற யாருமே கிடையாதுன்னு எண்ணம் இருக்கு, அந்த சுத்தி எங்களுக்கு கூடியது, அது சூயோமாய் வந்தோம் பரிசுத்தமாக தானே வந்தோம், நாங்கள் ஏதாவது கண்ணனுக்கு பாடல் பண்ணிடுவோம்ன்றதான அந்த அசுத்தி எங்கிட்ட கிடையாது, பகவானுக்கு அபச்சாரப்படணும்னு நினைக்கிறோமே அதுதான் அசுத்தி, பரமாத்மாவினால என்ன உபகாரம் நமக்கு ஏற்படும் நினைக்கிறோமே அது அசுத்தி, எம்பெருமானே வேணும்னு நினைக்கிறோமே அது சுத்தி, அப்பேற்பட்டதான சுத்தியோ வந்தோமா அப்படின்னால சூயோமாய் வந்தோம். சீரழ பாடுவான் என்ன பண்ண போற நீங்க கேட்டான், நாங்க ஒண்ணு ஒண்ணு போறோம், திருவண்ண தூக்கத்தையும் எழுப்ப போறோம், சுப்பிரவாதம் பாட போறோம், இந்த தூய்மையாய் வந்தோம்னு சாதிக்காத தூயமாய் வந்தோம் தானே சாதிக்கிறாள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, நாங்க பிரணவார்த்தத்தை நல்லா அனுசந்தானம் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஐயா கேட்கிறான். அவன் திருமந்திரம் முதல் எழுத்தாக்கான பிரணவத்துக்கு பகவான் ஜீவனுக்கு ஜீவனுக்கு பகவானுக்கே சேர்ந்தவன், அவனை தவிர பிரணவத்தை கேட்க மாட்டான் என்பது பிரணவம் கொடுக்கக்கூடிய அர்த்தம், அந்த பிரணவார்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுவோங்கிறதா தூய் ஓமாய் வந்தோம் என்றே தூய்மையாய் வந்தோம் சொல்லாமல் தூய்மையாய் வந்தோம் தானே சொல்லாமல் தூய்வமாய் வந்தோம் பிரணவத்தை சேர்த்து சாதிக்கிறபடினால ஸ்ரீகளுக்கு நேருக்கு நேர பிரணவம் சொல்லப்படாது,
சூத்ராளாகட்டும் ஸ்ரீகளாகட்டும் பிரணவத்தை நேர அனுசந்தானம் பண்ணால் தப்பு. அதுக்காக அவளுக்கு உக்காரத்தை எடுத்துட்டு அம்மன் தாத்தானே உபதேசம் பண்ணுவாள் பெரியவாள். நாங்கள் சொல்லக்கூடியது பெண்கள் இடச்சேரில் இருக்கோம், நாங்கள் டைரக்டா பிரணவம் சொல்லப்படாது, அதுக்காக தூய் சதுர்த்தி சேர்த்துட்டோம். துயோமாய் வந்தோம் வந்தோம் வந்தோம்னா என்ன, கஷ்டப்பட்டு வந்தோம், நேர வண்டியில வந்துள்ள அதுவா எங்களை யாரும் அழைச்சிட்டு வரல, நாங்கள் அலையலைன்னு அலைஞ்சு எல்லாரையும் எழுத்துண்டு அத்தனை பேரோடு கூட வந்திருக்கோம்னா எங்களுடைய மன சுத்தி எப்படி இருக்கும் பண்ணிப்பாரு. இப்ப நாங்க மட்டும் அனுபவிக்கணும், மற்ற பேருக்கு இருக்கட்டும், இல்லாத போட்டும் தாத்தானே சுவார்த்திகள் அல்ல. பரமகுருநாதத்தினான பகவானை அனுபவிக்க வேண்டியதான காலத்துல மான்களோடு சேர்ந்து பக்தர்களோடு சேர்ந்து அனுபவித்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஆனந்தத்தை பெறுவதற்காக வந்தோம். அதனால இதுதான் தூய்மையா வந்தோம். சுப்ரவாதம் பண்ண போறோம், சுப்ரவாதம் எழுப்புறதுக்காக வந்தேடா, எழுப்புறதுக்காக நாங்க உள்ளோட மாட்டோம், அதுவே பெரிய அபஜாரம். ஏன் தூங்கிட்டு இருக்க போய் எழுப்பினோம்னா அதை காட்டு அபஜாரம் உண்டா? ஒரு தடவை தூங்கல எழுப்பிட்டாள், அதனால அப்புறம் கஷ்டப்பட முடியாது. யாரு சீதா விளையாட்டுக்கு அசோகவந்தர் சித்திரகுண்ட ஸ்ரீ ராமன் எழுந்திருந்த காலத்துல சீதையினுடைய தொடையில அந்த தலையை வச்சுட்டு ராமன் தூக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்துல ஒரு காகாசம் பார்வை வந்து சேர்ந்து சீதையுடைய சரீரத்தில் தான் தன்னுடைய மூக்காலை பத்தி அவதாரப்படுத்திருப்பான். கொஞ்ச நாள் வேதனை பொறுத்துருந்தா பொறுக்க முடியாதவர்கள், அதுக்கு மேல எழுப்பிட்டாள் ராமனை. அதை அந்த ராமனை எழுப்பின பிற்பாடு அந்த தூங்கிட்டு இருக்கிற காலத்துல ராமன் திருமுகம் கொண்டது என்ன ஒரு தேஜஸ் இருந்ததோ அந்த தேஜஸோடு மறைஞ்சு போயிட்டு கோபம் வந்துருந்த அப்புறம் ராமனுக்கு அத்தனை எழுத்து பார்த்தாளாம். ஆஞ்சநேயம் சொல்லக்கூடிய காலத்துல சமயாபோதித ஸ்ரீமான் சுகசுப்தா பரந்தபா வாயுசேன ததஸ்தேன பலவது கிருஷ்யமானயா தேன வாயுசேன துராத்மாவான அந்த காக்கன் காக்கை என்னை ரொம்ப ஹிம்சம் விட்டுபடினால மயா போதிதா நான் எழுப்பிட்டேன். பரந்தபா தூங்கிட்டு இருக்கிற காலத்தையும் என்ன ராமனுடைய திருமுக மண்டலத்துல சத்ருக்கள் எல்லாம் கிட்ட வர முடியாதபடியான தேஜஸ் இருந்தது, அந்த தேஜஸை சேவிச்சிருந்ததே நான் சிம்மம் படுத்து தூங்கின்றதுனால தூங்க சிம்மமா இருந்தாலும் கூட இந்த ஜிம்கே அசுமதியா துர்பல பிராணி கிட்ட போகாது. தூங்குற சிம்மம் தானே போறதானே, இது சிம்மம் அஜயன் தோறும் இல்லையா? அந்த மாதிரி ராமன் தூங்கிட்டு இருந்தாலும் கூட சத்துருக்கள் கிட்ட வர முடியாது, அந்த வீதிஷ்டி எப்படி இருந்ததுன்னு எழுப்பினதற்காக எழுப்பிட்டேனே கஷ்டப்பட்டால் விராட்டி நீங்க போய் எழுப்பாதுங்க, அவரே எழுந்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லக்கூடிய காலத்துல நீ தூங்குற வாழை எழுப்பினாதான் அபச்சாரம், தூங்குற மாதிரி வேடம் போற வாழை எழுப்பினா அபச்சாரம் இல்லை என்றார். சுயநல பாடுவான் தூங்கத்தில் எழுப்பதற்காகத்தானே பாடம் வந்தோம். நாங்கள் எம்பெரும் மாதிரி பேசிட்டு இருக்கோம் முன்னாடியே குறுக்கேன்னு சொல்லிட்டு இருக்கார், யார் எந்த விதமா இருக்கான் தடையும் கிடையாது, நீ உள்ள விட வேண்டியதுதான். துயோமாய் வந்தோம் துயரழ பாடுவான் வாயால் உன்னும் மாத்தாதே, வாயால முதல் முதல்ல இல்லைன்னு சொல்லாதே, காத்தாலும் எழுந்து இப்பதான் வந்திருக்கோம், முதல்ல முதல்ல யார் இல்லையாவது ஒரு நல்ல வார்த்தைக்கு பதிலாக கெட்ட வார்த்தை கேட்க நினைந்தது, ஐயோ காத்தாலேயே இது மாதிரி கேட்க முடியாது என்று சொல்லுவாள் இல்லையா? அது மாதிரி இல்லாதபடி நீ மாத்தாதே, வாயால் மாத்தாதேன்னு சொன்ன உள்ளுக்குள்ள எச்சா தொடர்ந்து போனி வாயை திறந்து இல்லேன்னு சொல்லாது என்கிறாங்க. முதல்வா கேட்க வேண்டிய சத்தம் நல்ல சத்தமா இருக்கிறேன், மாத்தாதே நீ மாத்தினேயானால் உள்ள விடமாட்டேன்னு சொன்னவாளுக்கு என்ன ஒரு சிக்ஷை வந்ததோ அது உனக்கு வரும்பாருன்னு சொல்றான். இப்போ வைகுண்ட லோகத்துல ஜெயவிஜயாள் துவாரபாலகால் ரெண்டு பேர் இந்த துவாரபாலகாலுடைய சன்னிதானத்துக்கு வந்து பிரம்மாவுடைய மாமசபுத்திரர் சனக சனத்குமாராதிகள் எல்லாம் மகாஜானிகள், அப்பேற்பட்டவாள் வந்து உள்ள போகணும் கேவலாசம் கேட்டார். உள்ள போகணும் கேட்டா அவன் என்ன பண்ணிவிட்டாள் தெரிஞ்சு உள்ள ஓகே என்பதா ஏன் இருக்கிறாங்க, நாங்கள்லாம் மாமசபுத்திரர், எங்கிட்ட ஒரு விதமான மானசிகமான கட்டணம் கிடையாது, எங்கள்கிட்ட ஆயுதம் கிடையாது, பகவான் செஞ்சுட்டு போகிறோம், ஏன் உள்ள விடக்கூடாதுன்னு விடமாட்டோம், எங்களுக்கு அதிகாரம் அந்த பவர்ல இருக்க நாங்கள்ட. உடனே அவளுக்கு என்ன தோணிட்டு கோபம் ஜாஸ்தியாச்சு, நீங்கள் பகவான் விட்டு லோகத்தை தொலைங்க பூலோகத்துக்கு போய் போது சாபம் கொடுத்துருக்காரு. இதை கேட்டுட்டே இருந்த பெருமாளுக்கு வந்தார், என்ன சமாச்சம் கலாட்டா என்னன்னு கேட்டா, உள்ள வந்த சுவாமி விட மாட்டேங்கிறாள், அதனால சாபம் கொடுத்தோன்னு நல்ல காரியம் பண்ணுவோம், இவன் ரொம்ப துரோகக்காரன் ஆயிட்டு போச்சு பெரிய போச்சுன்னு, அதனால விழ வேண்டியதா எனக்கு கூட அதை இஷ்டம் இருக்காது, இவன் நினைச்சிட்டு இருந்தா பெருமாள் நம்ம காப்பாற்ற போறவன்னு அவரே கை விட்டு. அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட சாபம், பக்தனாயிருந்து ஏழு ஜென்மம் அகன்று இருக்கக்கூடியதா, எளிமையா இருந்து மூணு ஜென்மத்தை போடுறதா சுவாமி எங்களால் பொறுக்க முடியாது, உங்க சம்பந்தம் இல்லாத மூணே ஜென்மத்தையும் எங்களை கொண்டுட்டு போனீங்க, அப்பதான் மூணு ஜென்மத்துல கிரண்யாட்சன் கிரண்யகேசு ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தத்தபக்தன் என்பதா மூணு ஜென்மத்தை, மூணு ஜென்மத்தையும் பகவான் கையாலே செத்தார்.
இரண்யாட்சண அவதார காலத்துல வராக அவதாரில் கொண்டான். இரண்யேஸ்வரா வந்திருக்கக்கூடியான காலத்துல பகவான் வந்து கொண்டான் நிருமனாக, ராவண கும்பகனாலா வந்திருக்கக்கூடிய காலத்துல ராவணாகத்தானே வந்து கொண்டானான். அப்படின்னால தடுத்தா உள்ள போக விடாதபடி அந்த துவாரபாலருக்கு அப்படியாச்சு. நீ ஏதாவது கருத்துக்கிட்டு பண்ணியானா உங்களுக்கு நாங்க சாபம் கொடுத்துவோம்னா பெருமாள் உன்னை காப்பாற்ற மாட்டார். எங்களுக்கு தான் ஜாக்கிரதையா இருக்கும். முன்னம் முன்னம் மாத்தாதே என்பதா இது ஒரு சூஜனம் பண்ணார். எச்சரிக்கை காட்டும். அதாவா உள்ள விடுறதுக்கு பெருமாள் ஒன்னும் சொல்லலையா அப்படின்னு கேட்டேன். ஏன் ஒண்ணும் சொல்லியேங்களே சொல்லிருப்பேன். அதான் என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டா, துலகாவேரி மகனுக்கு சுபத்ரா விவாகம் வரக்கூடியது. அந்த சுபத்ரா விவாகத்தை அர்ஜுனோட சன்னியாசியாகத்தானே வந்து சுபத்ரை விவாகம் பண்ணி போயிட்டான். அது பகவான் ராத்திரி வந்து கல்யாணம் பண்ணி வச்சு விட்டு சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் இந்த துவாரபால காலுக்கு என்ன சொல்லிவிட்டான், புதுசன் சன்னியாசியா இருந்தாரே சொன்னால் இவன் என் தங்கையை கல்யாணம் பண்ணி போக போறா தடுக்காந்து இருந்திருக்கும். அந்த துவாரபால சன்னியாசியா இருந்தவர் தன் தேர்ல வச்சிருந்தான் அர்ஜுன் சுபத்ரை இருந்து போயிட்டோம். துவாரபால கால தடுக்கவே இருந்துட்டா வெளியில பட்டு போயிட்டான். பலராமன் வந்து கேட்கிறார், ஏன்னா நீங்களும் தடுக்கிறதுக்கு என்ன என்னட்டு சுவாமி எங்களுக்கு தான் வாண்டான்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லியிருக்கானா இல்லையா கிருஷ்ணன் கேட்கிறேன். இது பெரிய உபாக்கியம். வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மா, அம்மா நீ மாத்தாதே, முதல் முதலாக வந்திருக்கோம் மாத்தாதேன்னா முதல் முதலாகத்தானே கேட்கக்கூடிய வார்த்தைக்கு நல்ல வார்த்தையா இருந்தா சந்தோஷமானும், அதே கொஞ்சம் ஏதாவது கெட்ட வார்த்தையா இருந்தா மனசு ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் காத்தாலும் ஏன் சொல்லா எங்கிட்ட இப்படி கேட்க மாட்டேன். ரீ ராஜாவுக்கு இருந்தான் அவன் ஏந்து வந்து நின்னா முதல்ல பால்கனி அரண்மனையில அந்த ராஜாவுக்கு எதிர அந்த இதனும் அந்த ஊர்ல ஒரு வண்ணாம்பாவம் கழுதியை போட்டு போயிட்டு இருக்கான் துணி தேய்க்கிறதுக்கு. எழுந்த உடனே வண்ணானையும் கழுதியும் பார்க்க முடியாது போச்சு. திரும்பினா மூஞ்சி திரும்பின உடனே இந்த வாசுபடி கடிச்சு விடுத்து மூஞ்சி எழுந்த உடனே இவனை பார்த்த வேற மூஞ்சியில அடிச்சு விடுத்து கூப்பிடுறான். ராஜா பவர் இருக்கு தலையை விட்டுருங்க ஏன் சொன்ன என்னது முதல் முதலா உன்னதான் பார்த்தேன் எனக்கு அடிபட்டுது ஆன அப்படின்னா உன் தலையை விட்டுறேன்னா சுவாமி நானும் உங்களை தான் முதல்ல பார்த்தேன் என் தலையே போயிட்டு இருக்கு. ஆனா அப்படின்னால நீர் பாபியா நான் பாபி எப்படின்னா தலை போட போறது இப்ப என்ன வய பண்ணுங்கிறதுக்காக முதல் முதல்ல நானும் உன்னதான் பார்த்தேன் உன்னை பார்த்தேன் என் தலை போச்சு என்ன பார்த்தா அவன் கொஞ்ச நேரம் தான் பெட்டு மட்டும் அந்த காயம் மட்டும் ஆச்சு யார் பாபி நீயே எவ்வளவு முறையில் போயிட்டானோ அவனுக்கு மனசுல சேச்சே ஏண்டா இப்படி எப்படி சொன்னு அந்த மாதிரி விளங்கும். அப்படியா பண்ணாதபடி வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே நீ நேச இலக்கிறது வந்து இத்தனை நாளா கதவை தோந்துருக்கிய பெருமாள் மட்டும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த பகவானுக்கு கதவை தோந்துருந்த இப்ப எப்படி போஸ்ட் ப்ரமோஷன் ஆகிருக்கு நாங்களும் வந்திருக்கோம் எங்களுக்கு கதவை இறக்க போற நாளைக்கு உனக்கு இதுல இருந்து வேண்டிய இன்க்ரிமெண்ட் எல்லாம் ஜாஸ்தி ஆகும் பாரு என்னுடைய பக்தாளுக்கு கதவு திறந்தே காத்தேன் அவனுக்கும் திருவள்ளத்துக்கு ஒப்பான் அப்படின்னால நீ நான் பகவத் கைங்கரியம் பண்ணிருந்ததான நீ பாகவத கைங்கரத்துக்கு உன் உபயோகப்படுத்திக்கோ இப்ப ஏற்பட்டதான பாக்கியத்தை கைவிடாது வந்திருக்கக்கூடிய நல்ல சமயத்தை கைவிட்டுட்டேனால் மறுபடியும் சான்ஸ் கிடைக்காது பாரு நேச நிலை கதவும் நீக்கு அவனுடைய கைக்கிறதை நியமிக்கிறாள். நேச நிலை கதவும்னா ஆசைப்படி போடுறோமே உள்ள வரப்பட்டா தெருக்குது அதுக்கு கதவும் பேரு. அந்த கதவுக்கு நிலைன்னு பேரு தமிழ்ல வாசுகாலுக்கு நிலைன்னு பேரு. அந்த நிலையில இருக்கக்கூடியதான கதவு வாசுகாலுக்கும் அந்த கதவுக்கும் எப்படி போயிருக்கான் புரிஞ்சிருக்குன்னு கேட்டா ஒண்ணுக்குன்னு உடம்புடையாது சேர்ந்து போயிட்டு இருக்கு. அதுவும் நேசம் வேறு. தமிழ்ல நேசம்னா ரொம்ப பிரீத்தின்னு இருக்கும் ஸ்நேகம் ஸ்நேகிதனுக்கு நேயம்னு பேரு. இது ரொம்ப பிரீதியா இருக்கான் உங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா என்ன நீ போட்டவன் வந்து திறந்தாலும் திறக்கமே தவிர நாங்க திறந்தாலும் திறக்காது எங்க மூஞ்சிலே அடிக்கும். அதுக்காக நீ வந்து திறக்க போனோம் ராமாவதாரத்துக்காக ஏற்பாடு சக்கரவர்த்தி ஊருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷம் ராமனை பட்டாபடியா ராமாபிஷேக சம்யுக்தாக கதாசக்கரே பரஸ்பரம் குழந்தைகளை பிடிச்சி ராமனை பட்டாபடியை கொண்டாடி போயிட்டு வந்து காட்டு போயிட்டோம் காட்டுக்கு போயிட்டு ராமனை காட்டுல விட்டுட்டு சுமந்திர பாவம் அழுந்தே வரா காட்டு ராவணன் விட்டுட்டுமேன்னு அந்த குரங்குகள் இருக்க அதுவும் கண்ணு நீர் விட்டு மமத்தஸ்வா நிவர்த்தந்தே நப்ராவர்த்தந்த வர்த்மணி மமத்தஸ்வா நிவர்த்தசிய நப்ராவர்த்தந்த வர்த்மணின்னு இருக்கும். குதிரையை ஓட்டுற ஓட்டுற ஊருக்கு வரமாட்டேன்னு இருக்கும். ராமனை விட்டுட்டு வந்திருக்கக்கூடியதான குதிரை ஊருக்கு வரமாட்டேங்கிறது என்பதா அவ்வளவு துக்கத்தோட வந்தேன்னு ஊர் எப்படி சிறிய இருக்குன்னு கேட்கிறான் தசரதன். உங்க ஊரா அபிவிருக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாந்துர கோரகாக என்று உபதத்தோலகா நத்யா பல்வலானி சதாம் சித்த தண்ணீர்ல சரையுள் போய் சீசா மண்டான்னு பார்த்தா அருகே போட்டா வெந்து போயிடும். அது மாதிரி கொதிக்கிறது ராமனுடைய விரோதம் அப்படின்னால மரத்தை போய் பார்த்தோம்னா பூ செடி கொடி இலை எல்லாம் உலர்ந்து போயிடுது.
அச்சேதனமான வசுக்களுக்கு எப்படி இருந்ததுன்னா சேதனம் எப்படி இருப்பா. இது ராமனுடைய விராக காலத்துல இந்த ராமன் திரும்பி எழுந்துருன்னா பட்டாபிஷேகம் பரத்வாஜ ராமனை கொன்ன ராவணனை கொன்ன விற்பாடு பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து புஷ்பகுமாரன் வரக்கூடியதான காலத்துல இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அபிவிருஷாக பரிமாணம் இந்த மரங்கள் எல்லாம் அகால பரிணம விருஷா முதல்ல மரங்கள் எல்லாம் உழந்து போயிட்டுனா ராமன் போற காலத்துல வரக்கூடியதான காலத்துல டிசம்பர் மாதத்துல மாம்பழம் அகால பரிணம விருஷா காலத்துல பலன் இல்லையா அகாலமா இருந்தாலும் பலம் பணம் கொடுத்துதான் ஏன்னு கேட்டா எங்க ராமன் வந்துட்டானு கொண்டு வருவோம் அதே தரமான வஸ்துக்களுக்கும் கூட அவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு ராமாவதாரத்தை கேட்டிருக்கோம் ராமாவதாரத்துல குணம் குளத்தில் பகவானுக்கு அதுக்கே அங்கேயே ஒரு சந்தோஷமா இருந்ததுன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு கிருஷ்ணனுடைய குணம் அபாரமா இருக்கக்கூடியது அதுவும் இந்த வீட்டிலே இருக்கக்கூடியதான கதவு அந்த கதவு எப்படி இருக்கு ரொம்ப நேசத்தோடு இருக்கு நீ திறக்காத நாங்கள் திறந்தோமானால் நாங்க மூஞ்சில் அடிக்கும் நீ நேச நிலைக்கதவும் நீக்கு நேச நிலக்கதவை நீக்கி கொடு என்று தனியை பார்த்துதான் அந்நியாவதேசத்தினுடைய அர்த்தம் உடைய நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பான் என்று இருக்கு உடையா என்பதான விதத்தினால அன்றாள் என்ன சாதிக்கிறாள் எம்பெருமானாருக்கு திருநாமம் என்ன ராமானுஜர்னு திருநாமம் எம்பெருமானா சம்பிரதாய திருநாமம் இந்த மெட்ராஸ் பகுதியில் போனோம்னா அவருக்கு என்ன திருநாமம் உடையவர்னு திருநாமம் உடையவன் பேரு உடையவன் கன்னடத்தையும் உடையவன் சத்தம் உண்டு உடையான்னு சொல்ற மாதிரி சுவாமின்னு அர்த்தம் அந்த மாதிரி சுவாமி சுவாமின்னா ஆத்மாக்களை எல்லாம் பகவானுக்கு சேர்த்து கொடுத்த மகானா அப்படின்னால அவருக்கு உடையவர்னு திருநாமம் அந்த நாமதேயத்தினுடைய ஆழ்வார்கள் ஆன விற்பாடு ஆச்சாரியோட இல்லையா நேற்றைய வாசல் பிரியந்தம் ஆழ்வார்கள் வந்தோம் இன்னைக்கு ஆவரக்கூடியான காலத்துல எம்பெருமானாருக்கு பின்னாளான ஆண்டாள் அவருடைய குணத்தை அனுபவிக்கக்கூடியான காலத்துல உடைய என்றால் தானே கூப்பிடுற மாதிரி நாயகனாய் நின்ன நந்தகோபன் உடைய கோயில் காப்பானே நாயகனாய் நின்றவர் உடையோ பாஷ்யகாரம் ஆச்சாரிய பரம்பரை என்பது ஒரு முத்துகாரம் அது அதுல நடுவில் இருக்கக்கூடிய நடுநாயக கல்லாகத்தானே இருந்தவர் அமுனா தபனாதிசாயி ஹும்னா எதிராதீன நிபத்த நாயக ஸ்ரீஹின்னு எதிராதி சத்திய சுவாமி எம்பெருமானாய சாதிக்கிற காலத்தை நாயக கல்லாகத்தானே காமிக்கிறார் கோயில் காப்பானே கோயில் காக்கக்கூடிய கோயில்னா ஸ்ரீரங்கத்துக்கு கோயில் காப்பது ஸ்ரீரங்கத்துக்கு பேரு சீவன் ஸ்ரீரங்க சேவன பத்ரவாமதினம் சம்பர்தயானம் ஸ்ரீரங்கஸ்ரீ வாழ்ந்தது யாரால பாஷ்யகாரனால அனாதிகாலமா இருந்த பெருமான் அழுவாரெல்லாம் பாடின பெருமான் ஆனாலும் கூட